வங்கக் கடலோரம் வாழ்கின்ற மன்னவனே, அன்பால் அரசாண்ட தென்னாட்டின் பொன்மனமே, சத்துணவு தந்தவனே, சத்தியமாய் நின்றவனே, வெற்றிகளே வாழ்க்கையில் வேதமென்று சொன்னவனே, உன் பொற்றாமரை பாதத்துக்கு பூ போட்டு வணங்குகின்றோம். பற்றாத ஜீவனதியே வள்ளலே உன் புகழ் வாழ்க, வள்ளலே உன் புகழ் வாழ்க. திருவிழா அமக்களமா அமைஞ்சு போச்சு. பெரிய கவுண்டர் வந்து மாலை மரியாதை வாங்கினதுக்கு அப்புறம் தானே மத்ததெல்லாம். பூஜைக்கு நேரம் ஆகுது. அவர் எப்பயா லேட்டா வந்திருக்காரு? சொன்னா சொன்ன டைத்துக்கு வந்துருவாரு. ரெடியா இருக்காங்க, ஆரம்பிக்க சொல்லுங்க. போறாம் போறாம் பாதம் வச்சு ஒய்யார கொண்டையில பூவும் வச்சு, வாரா வாரா சின்ன குட்டி வண்ணாத்தி பூச்சி அடக்கட்டி, மந்தார கண்ணழகி எனக்கா எனக்கா மருதாணி கையழகி, ஜெய் 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 மந்தார கண்ணழகி மருதாணி கையழகி, செம்பவள வாய்மணக்கும் சின்னவ ஒரு செம்பருத்தி பூவ போல வந்தவ, அவ துள்ளுரா துள்ளுரா நெஞ்சையெல்லாம் அள்ளுரா. ஓ காட்டுக்காரு சொல்லுங்க காத்து வர சொல்லுங்க,
பூத்துச்சு எரிச்ச புது வாடா மல்லி இப்ப தஞ்சாவூர் சிமையில அஞ்சாறு நடையில என் கூட முத வந்த மாயக்கள்ளி அங்க நான் போட்ட தங்கண்டு மாமா மேலாக கொண்டு பூமால மாத்தி கிட்ட காத கள்ளி மஞ்சு வரல பரீட்சை முடிஞ்சு லீவ்ல வரேன் லெட்டர் போட்டுக்கணி அதனாலதான் வரல போல இருக்கு பரீட்சை என்ன வர முடியுமா நீ மருமலை பார்த்து எவ்வளவு நாளாச்சு வந்த உடனே எனக்கு சொல்லி அனுப்பு என்ன தம்பி நான் வர்றேன்ப்பா ஏங்கா ரெண்டு நாள் போலாமே நான் எவ்வளவோ சொன்னேங்க அண்ணி தான் போறேன்னு அடம் பண்றாங்க ஏங்கா அப்படி போய் தங்கமுத்துக்கு சமையல் பண்ணனுப்பா ஆமாமா ஏதோ இரும்பு பற்ற வச்சிருக்கான்னு சொன்னல நல்லா பாத்துக்கறானே ஆ நல்லா பாத்துக்கறான் காலையில போனா ராத்திரி 9 மணிக்கு வர்றான் அதான் அந்த வீட்டு பக்கமே காணோம் அப்ப நான் வர்றேன்ப்பா தெய்வத்த வர்றேன் ஐயா குழந்தைக்கு பால் வாங்கணும் ஏதாவது இருந்தா கொடுங்க அண்ணா குழந்தை அழுகுதுன்னு ஏதாவது இருந்தா கூடுங்க அண்ணா காய்வா
ஐயா எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு எல்லாத்தையும் வண்டியில போட்டுட்டீங்களா ஐயா பார்வை என்ன பிச்சைக்காரி மேல இருக்கு அவ பிச்சைக்காரி இல்லடா பீட்ரூட் பச்சைய சாப்பிட்டா ஜலதோஷம் பிடிக்கும் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வாங்க சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் நீங்க போங்க அவளே நாங்க அள்ளிக்கிட்டு வரோம் என்னடி போற வர்றவங்க எல்லாம் விபச்சாரத்து கூப்பிடுறாம ஐயோ நான் அப்படி பட்டவ கிடையாதுங்க குழந்தைக்கு பால்காக பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க யாருகிட்டடி கதை விடுற ஐயா கூப்பிடுறாரு பாடி ஸ்டேஷன் எடுத்தாதோ மானத்தை காப்பாத்தும் நீ நினைக்கிற ஆனா உன் மானத்தையே பிச்சை ஆக்கிக்கிற உலகம் அது இந்த இதை வச்சுட்டு பிழைக்கிற வழியா பாரு இதெல்லாம் நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன் பொண்ணை பொத்தி வளர்க்கணும் புள்ளைய அடிச்சு வளர்க்கணும்னு சும்மா சொன்னாங்க அப்ப இல்லாத பிள்ளையாச்சேன்னு அடிக்காம வளர்த்தேன் அது என்னடா ஊர்ல இருக்கிறவங்களை எல்லாம் போய் அடிச்சிட்டு வருது நான் யாருக்குன்னு பதில் சொல்லுவேன் எல்லாம் என் தலை எழுத்து என் புருஷன் மட்டும் உசுரோட இருந்தா இதெல்லாம் நடக்குமா படிக்காம இப்படி வாழாடிக்கு தெரிய முடியுமா வாழை ஒட்ட நறுக்கிட்டு பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சிருப்பாரு அதுக்கெல்லாம் குடுப்பன வேணும் பத்து வயசுலயே அப்புறம் படுக்கையில படுக்க வச்சாச்சு நானும் பாக்காத வைத்தியம் இல்ல என்ன பண்ணி என்ன புண்ணியம் அவரும் போய் சேர்ந்தாரு அவரோடவே இருந்த சொத்தும் போய் சேர்ந்துருச்சு இருக்கிறது இந்த வீடு ஒண்ணுதான் அதுவும் ஒழுங்கா இருக்குமோ என்னமோ யாரு முழிக்கிற முழிய பாரு நல்ல ஆடு திருடன குறவ நாட்டம் சின்ன வயசுல படிப்பு வரட்டுமேனு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சா பாத்தியார் அடிச்சுட்டு வந்தேன் ஐயோ புள்ளைக்கு புத்தி வரட்டுமேனு கோயிலுக்கு அனுப்பிச்சா பூசாரி அடிச்சுட்டு வந்தேன் இப்ப என்னடாம்னா சந்தைக்குள்ள பூந்து கண்டவங்களை எல்லாம் அடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டேன் உங்க அப்பா காலத்துல போலீஸ்காரவங்க நம்ம வீட்டுக்கு வந்து கும்பிடு போட்டு போவாங்க இப்ப உன் காலத்துல உனக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போய் கும்பிடு போட வேண்டியது இருக்கு எல்லாத்தையும் பேசி முடிச்சியா இனி ஏதாவது இருக்கா ஏன் என்ன சொல்ல போற பள்ளிக்கூடத்துல வாத்தியார் எதுக்கு அடிச்சா எதுக்கு கல்யாண ஆகாத கணக்கு டீச்சர் சைட் அடிச்சார் அவரை நான் அடிச்சேன் பூசாரி எதுக்கு அடிச்சா எதுக்கு கோயில் உண்டியில உடைச்சாரு அவர் மண்டே நான் உடைச்சேன் தந்தையில ரவுடி பசங்க எதுக்கு அடிச்சா சொல்லு பாவம் வயிற்று பொழப்புக்காக ஒரு பொண்ணு பிச்சை எடுத்துட்டு இருந்தா அவ கைய பிடிச்சிருந்தானுங்க இத பாத்து நான் சும்மா இருக்க சொல்றியா அவங்கள நான் அடிச்சேன் அதுக்கப்புறம் நான் போலீஸ் ஸ்டேஷன் போனது நீ வந்தது ஜாமீன் எடுத்தது எல்லாமே ஆசிட்டிஸ்
அவவே செஞ்ச பாவத்தை அவவும் அனுபவிச்சுக்கான்டா. நீங்க என்ன நீதி வழங்குறீங்களே பெரிய கட்டவளி இவரு. உன் வேலைய பாத்துட்டு போங்க. சாம்பார் போய் ரசத்தை ஊத்துறேன். ஆ இதுமே ஆசை டீஸ் தான். சாப்பிடு. அப்பனே விநாயகா எல்லாரும் நல்லா இருக்கணும். டேய் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? சாமி கும்பிடுறனே. சீக்கிரம் சாமியை கும்பிட்டு வா. காலாகாலத்துக்கு ஒழுங்கா வேலையை கவனிப்போம். அடுப்பு நெருப்பு எல்லாம் ஒழுங்கா போட்டிருக்கியா? ஆ போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கிற புகையவே காணா? இதோ புகைதே. டேய் என்னடா இது? தொழில் செய்யற இடத்துல குப்பையும் கூளமா இருக்குதே. கூட்ட கூடாதா? குனிய முடியலண்ணே. டேய் கூட்டடே. கூட்டறண்ணா. பல முதிர் சோலை எனக்காகத்தான் ஆக எனக்காகத்தான். அப்ப திருப்பரங்குன்றம் கொப்பனுக்கா? இல்லண்ணே அது எங்க பெரியப்பா சொந்தம். பழனியே எங்க அப்பாவுக்கு சொந்தம். ஆறு படை வீட்டையும் உங்க பாரம்பரியமாக்கிட்டீங்களாடா? என்ன ஆறு படை எங்களுக்கு தானே சொந்தம். ஆறு படை ஏழு சோரி எட்டு சிறங்கு எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம். டேய் மூடிட்டு கூட்றா. தா இந்த பிச்சையிலே வளந்தேன் அம்மா. ஓஹோ அப்படி வளந்து உடம்பா இது? உங்க அம்மாவு பிச்சைக்காரி தானா? இங்கிலீஷ்ல பெக்கர் குடும்பம்னு சொல்லுங்க. சரி நாங்க பெக்கர் குடும்பம்னே சொல்றோம். நீ பாடுறத நிறுத்திக்க. வர்ற ஒன்னு ரெண்டு கிராக்கி கெடுத்துறாத. வா வந்து புடி. டேய் அத்தனை பேரும் வந்து கெடுத்துறா. கீழே போட்டாதீங்க. என்ன இந்த இரும்பு குண்டுல ஒரு லட்சம் குண்டூசி செய்யணும். குண்டூசி எல்லாம் இங்க செய்யறது இல்ல. அட என்னப்பா இவ்வளவு பெரிய கடப்பாறை எல்லாம் செய்யறீங்க? ஒரு சின்ன குண்டூசி செய்ய தெரியாதா? டேய் கடப்பாறை செய்வோம், மம்புட்டி செய்வோம், அருவாள் செய்வோம். குண்டூசி எல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. குண்டூசி செய்ய தெரியாதவன் ஏயா பட்டற வச்சிருக்க? பாரு அதிகம் பேசினா இடிக்கியாலே மூக்க புடிக்கி வெளிய எரிச்சிருவேன். டேய் இந்த பட்டற பழிச்சாமிக்கே நீ புத்தி சொல்ல வந்துட்டியா? டேய் இவன குனிய வச்சு மூதுக்கு புடிச்சு கடிச்சு கடிச்சு வச்சிரறேன். ஹலோ எஸ்கூஸ் மீ டவுன் குண்டு கம்மியா கம்மியா. இந்த மாதிரி டெக்னிக் வேலையெல்லாம் அவருக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். நான் அவரை விட 15வது கூட படிச்சிருக்கேன். பார்த்தாலே தெரியுது. சரி 100,000 குண்டூசி செய்யணும்னா 1,500 ஆகும். நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க? 1,000 வச்சிருக்கேன். கொடுங்க. நாளை காலையில நீங்க 100,000 குண்டூசி வாங்கிட்டு போலாம். மீதி பணத்தை மறந்துடாதீங்க. நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியாத டெக்னிக்கல் வேலையில உனக்கு தெரியுமா? இதுல 100,000 குண்டூசி பண்ணிருவியா? இதுல எப்படி குண்டூசி பண்ண முடியும்? நீ அவங்க பணம் வாங்குற. அண்ணே 100,000 குண்டூசியை கடையில வாங்கி கொடுத்துருவேன். மீதி 800 ரூபாய் பாக்கெட்ல வச்சுக்கிருவேன். பணத்துக்கு பணம் மிச்சம், குண்டு குண்டு மிச்சம். எப்படி நீ டெக்னிக்கி? இந்த மாதிரி டெக்னிக்கல் எல்லாம் எனக்கு தெரியாதடா சாமி. உட்டா நீ தனியா பற்றையே நடத்தினால் நடத்துவேன். எப்பவும் உன் மேல ஒரு கண்ணு இருந்துட்டே இருக்கணும். வ
காலங்காத்தால வேலையை பார்க்காம என்னடா பேசிட்டு இருக்கீங்க? ஆ, இது பெரிய எச்எம்டி ஃபேக்டரி. தினத்துக்கு 10,000 வாட்சி அடிச்சு தள்ளற வேலை இல்ல. சாமி எல்லாம் கும்பிட்டு வந்து பயபக்தியோட தான் வேலையை ஆரம்பிப்பாரு. ஆமா, நேத்துக்கு நீ எங்க போனே? சந்தைக்கு போயிருந்தேன். சந்தைக்கு எதுக்கு சைட் அடிக்கு வா. சூத்தி எடுத்து ஆடிங்கடா டேய். இறப்பா. சுத்ரா, காலங்காத்தால ஒழுங்கா வேலையை பாப்பா. போடு. 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 எங்க ஊர் எப்படி? எங்க பார்த்தால பச்ச பச்சையன ஜம்பர் இல்ல? போடி, செயல செயல புடிச்சு இழுத்து நடக்க வச்சது இல்லாம இயற்கை ரசிக்க சொல்றியா? சதம் பேசாம வாடி. ஏ எம்பிபிஎஸ் பாத்து வாடி, கீழே விழுந்துற போற. ஏய் மஞ்சு, 3-4 கிலோமீட்டர் நடந்து காலெல்லாம் வலிக்குதுடி. எப்பதான் உங்க வீடு வரப்போதோ? ஒண்ணு கவலைப்படாதீங்கடி, இது மரப்பாலம் வந்துருச்சு, இத தாண்டா எங்க வீடு. ஏய் மாமா, என்னன்னு கூப்பிட்ட? ஏய் மாமான்னு கூப்பிட்டேன். என்ன திமிரு இருந்தா என்ன ஏய்ன்னு கூப்பிடுவா? ஏய் தங்கமுத்து, எடுடா தங்கமுத்து, வேணாப்பா பொட்ட புள்ள விட்டுறே. பின்ன பேர் எப்படி கூப்பிடுறது? படிச்சது 6ஆம் கிளாஸ் வரைக்கும் பெரிய பி நினைப்பு சாருக்கு. என்ஜினியர் சார்னு கூப்பிடலாமா? ஆறாம் கிளாஸ் படிச்சிருக்கேன் நாக்கும். விட்டுருந்தா 7, 8, 9, 10 வரைக்கும் போயிருப்பான். ஆனா வீட்டுல விட மாட்டேன்ட்டாங்க. இவ என்னமோ உன்ன விட 2 கிளாஸ் ஜாஸ்தியா குடிச்சிருப்பா போல இருக்கேன், படிச்சிருப்பா போல இருக்கேன். யாரு கிட்ட லவ் சொல்ற? லவ் தி வேலை எல்லாம் கிட்ட வச்சுக்காத. பற்றை எல்லாம் ஒழுங்கா நடக்குதா? பற்றை எல்லாம் ஒழுங்கா தான் நடக்குது. நீ முதல்ல இல்ல ஒழுங்கா நடந்து போ. கவனம் போட்டிருக்காளா? சும்மா உட்டால கிடையில விட்டு காட்டுறா. ஏய் மஞ்சு, உன் மாமன போய் இப்படி பேசுறியே, நீ கட்டிக்கு போறவர் தானே? பாவண்டி. ஏ எம்பிபிஎஸ் வாய் மூடி, இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? சீக்கிரம் போடி.
பயமா இருக்கா? அப்படியே போனீங்கன்னா 7 கிலோமீட்டர் கந்தப்பக்கம் ஒரு பாலம் வரும். பாலத்துல பாம் வச்சிருக்காங்க, தாண்டி வந்துருங்க. ஐயோ, 7 கிலோமீட்டரா? என்னால நடக்க முடியாதுமா? நீ தள்ளு, நான் போறேன். அடே எங்கப்பா வீர மங்கை விரலை தூக்கி வைத்து விட்டாள். காட்டில விளைகிறது கம்பு தாண்டி, அந்த காட்டுக்காரன் கண்டு விட்டா வம்பு தாண்டி. என்னம்மா எல்லாரும் போயிட்டாங்க, தைரியம் போமா. என்ன பாக்குற? பெரிய கவுண்டர் பொண்ணு, பெரிய கவுண்டர் பொண்ணுன்னு பெருசா பீத்திக்கிறியே, இப்ப என்னடியாச்சு? பயப்படாத வா. என்னம்மா இப்படி பயப்படுற? ஏண்டா பயப்படுறதுல பல டைப் இருக்கா? சும்மா இருங்க, என்ன விட்டா ஓடி போயிருவேன்ல. எப்படி இந்த பக்கமாவா? இல்ல இந்த மரத்து மேல. எங்க இது மேல முதல்ல நடந்து காட்டு பாப்போம். நடந்து காட்றதா? வந்து பாருங்க என் வீரத்தை. ஆமா, இவர் பெரிய அண்ணா நட நடக்கறாரு, அத நம்ம போய் பார்க்கணுமா? நாடனாய தைரியமா இப்படி நடக்கணுமா? டேய் டேய், பாலம் இந்த பக்கம் இருக்குடா. முன் வைத்த காலை பின் வைக்க கூடாது, நடறா. நான் யாரு? வீரப்பனாச்சே. நான் சொன்னேப்பா, மனுஷாளுக்கு நடக்கிற பாலத்துல காட்டியான நடந்தா தாங்குமா? பாரு, தொங்கறத பாரு. ஐயோ, அட பாவமே, மூக்குல இருந்து ரத்தம் பாரு, குழாயில இருந்து கொட்டற மாதிரி கொட்டுது. எங்கயாவது ஆஸ்பத்திரி கூட்டி போங்களேன். டேய், இவன ஆஸ்பத்திரில சேத்துலாண்டா. அடடா, நம்ம ஊர்ல மாட்டு ஆஸ்பத்திரி இல்லையாப்பா. ஐயோ, இப்ப நான் எப்படி போவேன்? பைக்கிலேயே பேசினல்ல, இறங்கி நடந்து போ. அட என்னப்பா, முற பொண்ணு கெஞ்சுது, அப்படியே அலாக்கா தூக்கிட்டு போய் அந்த பக்கமா வச்சிரு. அதெல்லாம் முடியாதா? பாரு. பண்ணி தூக்கு. என்னடி உங்க வீட்டு வேலைக்காரி இவ்வளவு அழகா இருக்கா? ஏய், அவங்க எங்க அம்மா. என்னடி உங்க அம்மா பேர் சொல்லி கூப்பிடுற? அவ எப்பவுமே அப்படித்தான், சின்ன வயசுல இருந்தே பேர் சொல்லி கூப்பிட்டே பழகிட்டேன். காத்தி வாங்க மொள்ள. கவுண்டரேங்க? என்ன பெரிய கவுண்டர்? சௌக்கியமா? சௌக்கியமா இருக்க. அம்மனி எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன். இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ், இவர தான் எங்க அப்பா. வணக்கம் வணக்கம வணக்கம. கவுண்டர்ஜி வணக்கம் சொல்லு. வணக்கம்மா. வணக்கங்க. என்னடி உங்க அப்பாவை பேர் சொல்லி கூப்பிடுற? எல்லாம் இவர் குடுக்குற செல்லம் தான். நீ வேணா பாரு, நாளைக்கு கல்யாணம் ஆகி புருஷனை கூட பேர் சொல்லி தான் கூப்பிடுவா. ஐயோ, நான் அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேம்மா. அதானே பார்த்தேன், வாடா போடானே தான் கூப்பிடுவேன். கேட்டியா? பேசாம இருக்கணும். அம்மா, எங்கம்மா காரக்கானோ? திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் கார் அமிச்சிருந்தானே, எப்படி வந்தீங்க? நான் தான் ஊத்துக்குளியிலே இறங்கிட்டேனே. ஊத்துக்குளியா? இந்த மேல் வண்டி அங்க நிக்காத. இந்த பெரிய கவுண்டர் பொண்ணு நினைச்சா ட்ரெயின் ஊத்துக்குளியில என்ன, நம்ம வீட்டு வாசப்படியிலேயே வந்து நிக்கும். பாத்தியா, இதான் பெரிய கவுண்டர் பொண்ணு. ஆமா, நீங்களும் உங்க பொண்ணும் வாங்க உள்ள போலாம். வாங்க 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 வாங்க.
மாட்டை உங்கிட்ட குடுத்துட்டு கவுண்டர் எங்க போயிட்டாரு? சந்தைக்கு போயிருக்காங்க. ஆஹா, பின்னாடி நாயில கொண்டு போய் கட்டு. சரிங்க. தேவதா, என்ன பண்ணிட்டு இருக்க? புதுசா மாடு வாங்கிருக்கோம், அதான் திருஷ்டி கழிச்சிட்டு திருவிழாக்கு பார்த்தது, அதுக்கு அப்புறம் ஆளே காணோம். என்ன பண்ண சொல்ற, வேலையா இருந்துட்டேன். மஞ்சுளா வந்திருக்காமே? அதானே பார்த்தேன். மருமகளை பார்க்க வந்தீங்களாக்கும். ஏன் உன்னையும் பாத்துட்டு போலான்னுதான். என் மருமகளை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. எங்க எங்க இருக்க? வாங்க. இந்த டிரஸ்ல மஞ்சு லுக்ஸ் வெரி நைஸ் இல்ல? டிரஸ் மட்டுமா? அவளும் தானே. ரொம்ப வாங்குடி. இருக்க இருக்க இருக்க. தெய்வாத்தா, யார் இந்த பையன்? என்ன நீ, உங்க மருமக தெரியல? மஞ்சுவா இது? ராசாத்தி, எப்படி மறக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். என்னம்மா நீ இப்படி கொலாய மாட்டிக்கிட்டு ஆம்பளை புள்ள மாதிரி இருக்கிய? அதே இப்ப சிட்டில எல்லாம் இதான் ஃபேஷன். என்ன பேஜனோ என்ன பேஜனோ. அந்த காலத்துல உன் வயசுல எல்லாம் நானு எட்டு கஜம் சேலை கட்டி இறங்கி நடந்தேன்னா, ஆகா அம்மன் கோயில் தேரே அசஞ்சு வருதுன்னு உங்க மாமா சொல்லுவாரு. நீ என்னடனா இப்படி இருக்க? இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் நம்ம சொன்னா எங்க நீ கேக்குறாங்க. அம்மா, அங்க பாத்துமே உன் முரட்டு மாமன், அவரோட அம்மாவா? ஆமா, பார்த்தாலே தெரியுது. அம்மா, நாங்க வெளியில போயிட்டு வரோம். அத்த வர. ஏம்மா, என்னடி இது? உன்னை பாக்குறதுக்கு உன் அத்தை எவ்வளவு ஆசையா வந்திருக்காங்க, வெளியில போறாங்கற. ஆமாம்மா, கொஞ்சம் இரு. நீ சின்ன வயசுல என் கொசுவத்தை பிடிச்சிக்கிட்டு அத்தை பணியாரம் அத்தை பணியாரம் பின்னாடியே சுத்தி சுத்தி வருவியே, அதான் உனக்கு பிடிக்குமேனு பண்ணிட்டு வந்தேன். ஒண்ணே ஒண்ணு சாப்பிட்டு போம்மா. வேண்டாம் அத்தை, நான் இப்பதான் சாப்பிட்டேன். என்னம்மா நீ வேண்டான்னு சொன்னா நான் விட்டுருவா? வேண்டாத்த, கண்ணு இல்ல தங்க. வேண்டாத்த. ஏண்டி, அவங்க எவ்வளவு ஆசையா உனக்கு செஞ்சு கொண்டாந்தாங்க, சாப்பிடறதுக்கு என்ன? நான் தான் வேண்டான்னு சொன்னேன்லம்மா, பிடிக்கலன்னா விட்டுற வேண்டியதுதானே. வாங்கடி போலாம். அவ கிடக்குற விடுங்கண்ணே, நீங்க ஒண்ணும் மனசுல வச்சுக்காதீங்க. ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அது என்ன வேணும், நான் தட்டி விட்டுச்சு. நான் தான் கை தவறி கீழே கொட்டிட்டேன். அப்ப பிடிச்ச பணியாரம் இப்ப பிடிக்கல போல இருக்கு. அவர் விவரம் கேட்டவ. நீ வா. என்ன விசில் சத்தம் கேக்குது? அது குயில் ஏதாவது கூவும், உன் வேலையும் பாடுறா. என்ன இத புடிச்சு அந்த பக்கம் வைய. கொடுங்க. என்ன இப்படி பண்ணிட்டீங்க? உனக்கு எல்லாம் குடுக்கறத குடுத்தா தாண்டா போவேன். போ, போய் ஆஸ்பத்திரியில மருந்து போட்டு வா. அண்ணா, பிரியாணிக்கு 20 ரூபா கொடுத்தீங்கல்ல, அது குடுங்க, மருந்து வாங்கி போடணும். பிரியாணி நாங்க சாப்பிடணும், நீ தர்ம ஆஸ்பத்திரிக்கு போ. ஐயோ, எந்த கையில சாப்பிடுவேன்? வாராய் நீ வாராய். ஐயோ ஐயோ, சிலையே நடந்து வந்த மாதிரி இருக்கே. ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சலே இல்ல. வேற எதுல குறைச்சல? நான் எவ்வளவு நேரம் வெளியே நிக்கிறது, பாக்குறவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? பொண்ணுன்னு நினைப்பாங்க. நான் என்ன செய்யறது, இந்த யானை குட்டி அடிச்சு போறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகி போச்சு. அந்த பக்கமா போய் பேசலாமா? அடி ராக்கம்மா கைய தொட்டு. ஏ ராஜாவே நெஞ்சு தொட்டு. அடி ராக்கம்மா கைய தொட்டு. ஏ ராஜாவே நெஞ்சு தொட்டு. ஆமா, எப்ப பார்த்தாலும் கொஞ்சிக்கிட்டே இருங்க, காரியத்துல ஒன்னையும் காணோம். காரியமா? நானா மாட்டேங்கிற, நீதான் வேண்டாங்கிற. எப்ப பார்த்தாலும் இதே நினைப்பா. எங்க அக்காவு கல்யாணம் ஆனப்புறம்தான் நம்ம கல்யாணம். உங்க அக்காவுக்கு அப்ப கல்யாணம் ஆகுறது, அது வரைக்கும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. இத பாருங்க, என்ன பண்ணுவீங்களா ஏது பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது. எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆனப்புறம்தான் நம்ம கல்யாணம்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு. கொப்பனா, அவங்க கிட்ட எல்லாம் பண்ணாட. ஐயோ, வந்து யானை வந்துச்சு. உள்ள போ, உள்ள போ. என்னடா? ஐயோ அண்ணே, இங்க என்ன பண்றீங்க? போடா அந்த பக்கம். டேய், 10க்கு 8 ஸ்பேனர் இங்க வச்சு அதான் தேடிட்டு இருக்கேன். 10க்கு 8. அண்ணே,
பத்து கேட்டு ஸ்பனரான ஏடிங்க அது உங்க கண்ணுக்கு தெரியாது எங்க கண்ணுக்கு தெரியும் தலுங்க எடுத்தறேன் இவ்வளவு நேரம் நான் தேடிட்டு எங்க கண்ணுக்கு தெரியும் இவங்க தெரியும் போடா தலுங்கனா சொன்னா பண்ணே வேணாம் அண்ணே பத்து கேட்டு ஸ்பனரான ஏடிங்க 10க்கு 16 ஸ்பனரே கடந்து போச்சு நீங்க என்னைக்கு பாடுனது எனக்கு விவரம் புரியல இப்போதான் புரியுது காட்டில விளையிறது கம்புதாண்டி காட்டுக்காரன் கண்டுகிட்டா வம்புதாண்டி ஆஹா வம்புதாயா ஏ அலே தடுக்கு ஆட்டு கும்பல் மாதிரி உங்களோட சேர்ந்து நான் ஆடுறேன் பாரு டேய் தெரிஞ்சிட்டல போடா போடானா உன அப்புண்ணா சேர்ந்துட்டு ஆடுறா இந்த பார் உணர்ச்சி வசப்பட்டுட்ட உணர்ச்சி வச ஏன் மேல படு அங்க போய் படுறிய போ உங்க அக்கா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ற போ போயிட்டு வரேன் தங்கமுத்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பற்ற லீவு தானே ஆமா கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறேன் சாப்பிட்டு பேசாம படுத்து தூங்கு அத விட்டுட்டு இந்த பழனிச்சாமி பைய கூட அங்க போறேன் இங்க போறேன் எங்கயாவது சுத்தி பம்பை விலைக்கு வாங்கிட்டு வந்தே அம்மா பழனிச்சாமி ரொம்ப நல்லவமா சும்மா அவனே திட்டிட்டு இருக்கே யார் அவன நல்லவன் அவன் தான்டா நீ கெடறதுக்கு காரணமே அவன் மட்டும் இன்னைக்கு இங்க வரட்ட கால ஒட்டிக்கிறானே இல்லையா பாரு சரி சரி நான் போய் கோழி இப்படி டேய் அங்க என்ன சிக்னல் நீ பக்கத்துல எல்லாரும் சேர்ந்து தர்ம அடி போட்டாங்க மாட்டிக்கிட்ட உடனே என் புள்ளைய விட்டு நீ மட்டும் ஓடியாந்துட்ட ஆமா உங்க புள்ள பச்சை குழந்தை புட்டிய பார்வதி கொடுத்தா சப்ப கறியா நீ சொன்னாலும் சொல்லாட்டி என் புள்ள பச்சை குழந்தை தான்டா பெயிண்ட வாங்கி ப்ளூ அடிச்சு விட்டுங்க டேய் அம்மா வள வள பேசிட்டு இருக்காத அவன் வந்ததே காபிக்காக தான் பேசாம கொடுத்தான் ஆமா இந்த மொகர கட்டக்கி காபி ஒன்னு தான் குறச்சல் ஐயோ டீ கடை அடிச்சிட்டாங்க இல்லனா இங்க வர்றாங்களாக்க மத்தியான சோத்துக்கு ரெடியா வந்திருப்பேன் அதானே தீனினா தான் பரப்பி பக்கியட்டம் பக்கி அட என்னப்பா வயசான காலத்து இந்த மாட்ட மாட்டி விட்டே சினிமாக்கு எல்லாம் நான் வரல அட சினிமாவுக்கு இல்ல நிஜமாலுமே பொண்ணு பார்க்க போறோம் யாருக்கு உனக்கு தான் டேய் அதுக்கு அம்மா இருக்காங்க பாத்துக்கோங்க நீ ஒன்னு பார்க்க வேண்டாம் அம்மா பார்க்க மாட்டாங்க நான் தான் பாத்தாகணும் ஏ அது கண்டிஷன் அப்படி என்னதா அம்மா பார்த்தாங்க ஒரு வயசுக்கு வந்த பையன் வீட்டை சுத்திட்டு இருக்கான் அவன காலா காலத்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நினைச்சங்களா பார் என்ன எது வேணாலும் பேசு அம்மா பத்தி பேசுனா பார் ஐயோ அம்மா நன்மைக்காக தான் சொல்றேன் இந்த வயசான காலத்துல அவங்களே ஓடி ஆடி வேலை செஞ்சிட்டு இருக்காங்க கூட மாட வேலை செய்யறதுக்கு ஒரு மருமக இருந்தா எப்படி இருக்கும் அத பத்தி அவங்க நினைச்சங்களா நீ யாவது யோசியா நீ சொல்லு சரதா ஆனா பொண்ணு வேணுமே இருக்கே கையிடு ஏன் அது ஏன் ஆளு அப்ப எனக்கு இதோட அக்கா புறப்படு அம்மாட்ட சொல்லிட்டு போயலாம் அட நம்ம பார்த்து வந்து அம்மாவை கூட்டி போலாம்ப்பா கிளம்பே கிளம்பே கிளம்பா எங்கடா கிளம்ப சொல்ற உட்கார்ந்து பேசினா கால் வலிக்குதுன்னு சொன்னேன் கிளம்பிடா நின்னுட்டு பேசலாம்னு சொன்னேன் அதானே பார்த்தேன் இந்த அது வந்துமா சக்கரபத்தல சக்கரையா ஜீனி என்னது ஜுகரே அஜிகா இனிப்பு பத்தலையா நாக்கு ரொம்ப நீளண்டா இன்னைக்கு பட்டி என் புள்ளைய எங்கயாவது கூட்டிட்டு போனே அப்புறம் பா என்ன கொட்டாம்பட்டி பஸ் இன்ன வரலையா என்னது டேய் நீ எப்படி இங்க வந்த நான் கேள்விப்பட்டேன் வந்துட்டேனே நீ எப்படியாவது கேள்விப்பட்டறடா பாரு இப்ப இவனுக்கு பாக்க போறேன் இவன் நேரத்துல தான் பாப்போம் அது சரி தாரு யாரு என் புள்ள ஓ புள்ளையா உனக்கு தாத்தா மாதிரி இருக்க ஆமா எங்க அந்த கொட்டாம்பட்டி பஸ்ஸ காணமே டேய் வடுகடப்பா நம்ம ஊருக்கு வர்ற பஸ் என்னக்கடா நேரா நேரத்துக்கு வந்திருக்கு அது ஒரு நாளைக்கு வரும் ஒரு நாளைக்கு வராமலே போயிடும் தங்கமுத்து இத நம்பிட்டு இருந்தா நம்ம பொண்ணு பார்க்க முடியாது பொடி நடையா நடப்புமா நடப்பா புறப்படு டேய் வரடா நாங்க வரோம் வரோம் பாப்பா
கொட்டாம்பட்டி ரோட்டுல குட்டா கவுண்டர் வீட்டுல அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். நாங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். ஆமா பொண்ணு பார்க்க போறமே, உங்களுக்கு எப்படியாப்பட்ட பொண்ணு வேணும்னு சொல்லவே இல்லையே. அட வெந்து போன வாயா, அவனை ஏன்டா கேக்குற? அத நான் சொல்றேன்டா. அந்த கால பத்மினி போல் இந்த கால கௌதமி போல் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். நாங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். திருச்சாசி தேவி சினிங்க கிட்டாரவதி, இடுப்பில் இளவரசி இளஞ்சிவப்பு ரூபினி, கண்ண ரெண்டு தழுக்கு அண்ணி கண்ணழகி சிலுக்கு, கண்ண ரெண்டு தழுக்கு அண்ணி கண்ணழகி சிலுக்கு. கொட்டாம்பட்டி ரோட்டுல சுட்ட கவுண்டர் வீட்டுல அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். ஐயோ நாங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். கண்ணகி போல் இருக்கணும், அவ கண் நிறைஞ்ச மனைவியாக நடக்கணும், அக்கம் பக்கம் சொந்த பந்தம் மதிக்கணும், எங்க அம்மாவ தெய்வமாக துதிக்கணும், பட்ட முறுக்கு அதிரசம் சுட்டு சுட்டு எடுக்கணும், வாங்க வாங்க மாப்பிள்ளன்னு புட்டு புட்டு கொடுக்கணும், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். கொட்டாம்பட்டி ரோட்டுல சுட்ட கவுண்ட வீட்டுல அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். நாங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். அப்படி போடு. மஞ்ச பூசி தினம் தினமும் குளிக்கணும், அவ மங்களந்தான் பொங்க பொங்க சிரிக்கணும், கொங்கு நாட்டு தமிழ போல கொஞ்சணும், நான் கோவப்பட்ட மாமான்னு செஞ்சணும், கரிசன்னம்மா பேசி பேசி கட்டில் எல்லாம் சிணுங்கணும், குழந்த வெத்தலை எடுக்கணும், கொஞ்சி கொஞ்சி மடிக்கணும், குழந்த நாறு எங்களுக்கு கொடுக்கணும், அண்ணனுக்கு மடிச்சு மடிச்சு கொடுக்கணும். கொட்டாம்பட்டி ரோட்டுல சுட்ட கவுண்ட வீட்டுல அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். நாங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். அந்த கால பத்மினி போல் இந்த கால கௌதமி போல் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். சொல்லுங்க. நாங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். திருச்சாசி தேவி சிங்கி கிட்டாரேவதி, இடுப்பில் இளவரசி இளஞ்சிவப்பு ரூபினி, கண்ண ரெண்டு தழுத்து அண்ணி கண்ணழகி சிலுக்கு, ஐயோ கண்ண ரெண்டு தழுத்து அண்ணி கண்ணழகி சிலுக்கு. கொட்டாம்பட்டி ரோட்டுல சுட்ட கவுண்டர் வீட்டுல அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். நாங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். அந்த கால பத்மினி போல் இந்த கால கௌதமி போல் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். ஐயோ நாங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வணக்கம் வணக்கம். அந்த கரையாரிச்சி தலையும் தான் பொண்ணுக்கு அப்பேன், இன்னொரு கா கும்பிட்டுக்க. வணக்கம். உங்க பெரிய பொண்ணுக்கு இவர் தான் மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காரு. மாப்பிள்ள ரொம்ப வெக்கப்படுறாப்புல இருக்கு, அவன் வாழ்க்கையில பொண்ணையே பார்த்தது இல்ல, முதோ தடவையா இப்பதான் பொண்ணு பார்க்கவே வர்றான், அதனால வைக்கப்படுறான். இருக்கிறனாலதான் பயப்படுறாரு. திருச்சிங்களாக்க எங்க இன்னொருக்க சிரிங்க. மாமாவுக்கு நல்ல பல்வரிசை, இருக்கிற பருத்தி காட்டையெல்லாம் இதுலயே களை வெட்டிருங்களாக்க. மாப்பிள்ள ரொம்ப தமாசு, இருக்க காப்பி விட்டு வரேன். எங்க அது அப்படியே டீயா மாத்தி கொடுக்க முடியாது. தங்கமுத்து கவனிச்சியா கஜானாவ? நல்ல பெருசாவே இருக்கு. கரையான் தலைய கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் ரூபாய் வச்சிருப்பான் போல் இருக்குது. கூடையே 2 பொண்ணையும் வச்சிருக்கான், பெரிய பொண்ணு உனக்கு சின்ன பொண்ணு எனக்கு,
ஓகே சொத்துல ஆளுக்கு 50-50 அதுல எனக்கு 10% கொடுக்கணும் டேய் நாங்க என்ன கொல்லைய அடிக்குறோம் கல்யாண மேட்டரா உங்களுக்கு வர சீர்வரிசி பத்தி பேசிட்டு இருக்கோம் என்னப்பா இவன் ஃபிட் பேக் ரேஞ்சிலே பேசிட்டு இருக்கான் வா டீ குடுமா ஏய் ஏய் அது ஏன் ஆளுப்பா பொண்ணு பின்னால வருது அத பார்க்கணுமே நீ ஏய் 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 இதாங்க பெரிய பொண்ணு பாரு 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 பா பொண்ண புடிச்சு போச்சுங்க நீங்க கூட்டிட்டு போங்க டேய் முகத்தை பார்க்கவே இல்லடா மூஞ்சி பார்க்கலையா ஏய் மொத்தமா பார்க்க வேண்டியதானயா ஓனி தனி தனியா பாத்துட்டு இருப்பியா ஆளுகளை மூஞ்சிகளையும் பாறா டேய் இவனா அண்ணே உங்க மாமானே ஆ மாமனாரே மாப்ள பொண்ணு மூஞ்சிய பார்க்கலையா கொஞ்சம் எடுத்து காட்டு சொல்லுங்க திருவத்தை கொஞ்சம் காட்டுமா காட்டுமா கண்ணு அடப்பி இருக்கு கண்ணா முக்கியம் உனக்கு பொண்ணு தான முக்கியம் கண்ணையா நீ கட்டிக்கு போற பொண்ண தான கட்டிக்கு போற மஞ்ச கஜானாவ கவனிச்சியா கரையாந்தலைய கிட்டத்தட்ட ஒரு 6-7 லட்சம் ரூபாய் வச்சிருப்பான் போட்டுருக்க அப்படியே அமுக்கிடுவோம் புட்ட அப்படியே கவீறு போட்டுருக்க அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மாப்பிள என்ன சொல்றாங்க இல்ல அந்த சீரோஸ் பத்தி பேசிட்டு வந்து என்ன பேசலாமே இல்ல அவன்ட்ட பேசலடாங்க சரிப்பட்டு இல்லடா நீ அவர்கிட்டயே பேசலாம் நீ ஓண்ட பேசாதடா சரிப்பட்டு வர டேய் நீ அவர்கிட்டயே பேசுற இத அவட்ட பேச முடியாதடா ஓண்ட தான் பேசாதே போ பேசிடுவாங்கனே போங்க என்னங்க போங்கனே ஐயோ அம்மா ஐயோ கண்ண ரெண்டு தலுக்கு அண்ணி கண்ணல பூச்சி குத்துறானே ஐயோ மாப்பிளையோட போனீங்க திரும்பி வரும்போது ரத்தம் எல்லாம் வடிக்குது கண்ணம் எல்லாம் வீங்கி இருக்கு என்ன சமாச்சாரம் என்ன நடந்தது அது வேற ஒண்ணு இல்லங்க தீர்வரிசி பத்தி அவன் நானும் பேசிட்டு இருக்கும்போது இடையில கதவு இருந்தத நான் கவனிக்கல அது காத்துல வந்து படார் படார் மூஞ்சில அடிச்சிருச்சு அது ஒரு பிரச்சனையாங்க நம்ம ஒரு பெரிய விஷயத்தை பத்தி பேசும்போது அதெல்லாம் கண்டு கூட பாருங்க இல்லையே யாரோ குத்துன மாதிரி அவள இருக்கு பேசமற டேய் அண்ணே என்னடா அந்த சின்னது வேகண்ட தானே ஆமா நம்மள பேசி முடிச்சிருங்களே உனக்கு பேசி முடிச்சலாமே வா என்னங்க நீங்களா வர்றீங்க நீங்களா போறீங்க வெளிய போய் பேசிக்கிறேங்கறீங்க ஒண்ணும் புரியறீங்களா எனக்கே ஒண்ணும் புரியலங்க அதே வேற ஒண்ணு இல்லங்க என்ன நாங்க மூணு பேர் ஒட்டுமையா வந்தமா இந்த சீர்வரிசி நாங்க ரெண்டு பேர் தனியா போய் பேசணும் சரி அது இவனுக்கு பிடிக்கல அடே என்ன விட்டுட்டு நீங்க எப்படி தனியா பேசலாம் என்ன பேசுனீங்களோ அதை என்கிட்டயும் பேசுங்கங்கற ஆறு சின்ன பையன் தாங்களே ஆசி நிறைவேத்தி வைக்கணும் ஆமா ஆமா வாடா நான் பேசுறேங்க நான் சொல்றேன் வாடி வாடி மா வா திருவிழாவில் ஐயா
ஐவாதா, வாமா அப்பா வந்தா ஜி சீக்கிரவா, வாமா. தேவாதா, வணக்கண்டி. நல்லா இருப்பா. மாமா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மஞ்சு, வா வா வா, நல்லா இருக்கியா? அக்கா, நீங்க வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிருந்தா, நானே உங்க வீட்டுக்கு வந்திருப்பேன். நீங்க வரத்துக்கு நேரமானால் ஆச்சு, உங்க தம்பி பதறி போயிட்டா போங்க. பதறி போயிட்டானா? இவன் காரிய எல்லாம் பதற மாட்டானா என்ன விஷயம்? சும்மா இருங்க, என் தம்பியை கிண்டல் பண்றதா உங்களுக்கு வேலை. வாடி என் குடும்பத்துக்கு வர்ற குத்து விளக்க. அண்ணி, நீங்க வந்த நேரம் பொங்கல் கிழக்கால விழுந்துருச்சு, வாங்க சாமி கும்பிட போலாம். மருமகளை இங்க வா, நான் குங்கும வச்சு விடுறேன். ஆட 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 தெய்வாத்தா, என் மருமக முகத்தை பாரு, வெள்ளிக்கிழமை வச்ச விளக்காட்டம் பளிங்கு கல்லு தோத்து போயிடும் போ. இந்த இதையும் போட்டுக்க போட்டுக்க பாருடி, உன் கழுத்துல போட்டவன தங்கத்துக்கு கூட மதிப்பு இல்லாம போயிடுச்சு. என் மருமகன்னா மருமகதான். அக்கா சொல்றேன் தப்பா எடுத்துக்காத, இத்தனை நாளா என் பொண்ண மருமகளையே மருமகளையும் கூப்பிட்ட, பரவாயில்ல இப்ப அவளுக்கு விவரம் தெரியற வயசாயிடுச்சு, இனி அவள மருமகளையும் கூப்பிட்டு அப்படி ஒரு ஆசையே அவ மனசுல வளர்க்காத. சந்தைக்கு போன சரக்க விலை பேசுற புத்தி தாண்டா உனக்கு இருக்கும். என் வீட்டுக்கு வர போற பண்ண மருமகளையும் கூப்பிடாம ஊர்ல இருக்கவங்களை அப்படி கூப்பிட முடியும்? அண்ணி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, அவர் மனசுல எதையோ வச்சுக்கிட்டு தான் இப்படி குத்தலா பேசுறாரு. சாமி கும்பிட வந்த இடத்துல அதெல்லாம் வேண்டாம், வாங்க வீட்டுக்கு போய் பேசி. நீ கொஞ்சம் சும்மா இரு, அவன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கானு எனக்கு இங்கேயே தெரிஞ்சாகணும், அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். இதோ பாருக்க, நீ ஏதோ என் மேல வச்சிருக்கிற பாசத்துல என் பொண்ண மருமகளையே மருமகளையும் கூப்பிடுற, அது நடக்காம போயிடுச்சுனா? ஏண்டா, ஏன் நடக்காது? ஏர் ஓட்டின கையும் தேர் எழுத்த கையும் இழைச்சதா சரித்திரமே கிடையாதுரா. இப்பவும் சொல்லுவேன், எப்பவும் சொல்லுவேன், இவ தாண்டா என் மருமக. அக்கா நீ வேணும்னா கூட பிறந்த தம்பியாச்சே, காசு பணம் இல்லாட்டியும் பரவாயில்ல நினைச்சு என் பொண்ண உன் பையனுக்கு கட்டி வைக்க ஒத்துக்கலாம், ஆனா மாம ஒத்துக்கணுமே. ஏய், என் பொண்டாட்டி வாயை திறந்துகிட்டு ஒரு வார்த்தை சொன்னான்னா அத கடல்ல கிடக்குற முத்துக்கு மேல மதிக்க வேண்டாம். தங்கமுத்து, மஞ்சுளாவை கூட்டிட்டு கோயில சுத்திட்டு வாயா. இந்த பாரு, ஒண்ணு மட்டும் சொல்றேன். கொஞ்சம் இருங்க, உனக்கு சந்தேகம் என்ன சொல்லுடா, இப்பவே இந்த இடத்துலயே அவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடறேன், போதுமா? இப்படி வாயால சொன்ன போதுமா? இன்னைக்கு பேசுறனாக்கு நாளைக்கு மாத்தி பேசலாம் இல்லையா? ஏப்பா, அதான் உங்க அக்காவும் மாமாவும் இவ்வளவு தூரம் சொல்றாங்களே, நம்பாம சும்மா பேசிக்கிட்டே இருக்கிய, வேற என்ன சத்தியமா பண்ணி கொடுக்க முடியும்? இப்ப சொன்னீங்களே, நூத்துல ஒரு வார்த்தை சத்தியம் பண்ணி கொடுக்க சொல்லுங்க, நான் நம்புறேன். என்னைக்கு உன் பொண்ணு பிறந்தாலும் அன்னைக்கு அவதான் என் வீட்டு மருமகன் முடிவு பண்ணிட்டேன்டா. இதுல சத்தியம் பண்றதுக்கு பயப்பட போறேன், இந்த ஜென்மத்துல உன் பொண்ணுதான் என் வீட்டு மருமக, இது சத்தியம். அக்கா அதே மாதிரி உன் பையன் தான் என் வீட்டு மருமக, இதுவும் சத்தியம். இப்ப புரியுதப்பா, நான் எதுக்காக கடந்து இப்படி தவிக்கிறேன்னு. நீ பாட்டுக்கு போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டியே, இது என் தம்பிக்கு தெரிஞ்சா என்ன தப்பா நினைக்க மாட்டான்? செஞ்சு கொடுத்த சத்தியத்தையும் மீறி நீ பாட்டுக்கு உன் பையனுக்கு ஊர் ஊரா பொண்ணு பாத்துட்டு தெரியும், நீ மூஞ்சில காரியில துப்புவா. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? இப்பதானே சொல்ற. சரி, இப்ப என்ன, நான் மஞ்சோ கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. சரி விடு, பண்ணிக்கிறேன். ஐயா கொஞ்சம் காட்டு. ஏப்பா ரேகையெல்லாம் பாக்க கத்துக்கிட்டு இருக்கியா? அதுலமா இவ்வளவு இழைச்சு போயிருக்க பாரு. இழைச்சா போயிருக்கேன் என்ன? வீட்டுல பூரா நீயே பண்ணிட்டு இருந்தா இழைச்சு போவோம், என்ன ஆகும்? அதுக்குதான் சீக்கிரமா வீட்டுக்கு உன் மருமகன் வந்துட்டாள்னா உன் வேலையில அவளே பாத்துக்குவா பாரு. அடையம் பொட்டி மகன, இவனுக்கு கல்யாணத்துக்கு அவசரம், அதுக்காக நான் இழைச்சு போயிருக்கிறேனே. நான் ஒன்னும் இழைக்க மாட்டேன், எப்பவும் ஒரே மாதிரிதான் இருப்பேன். என்னைக்கு போய் பொண்ணு கேட்கணும்னு எனக்கு தெரியும், நீ போய் உன் வேலையை பாரு. அம்மானா அம்மாதான். பெரிய கவுண்டர் வந்துட்டாரு, குத்த பணத்தை கொடுங்க. ஏப்பா குத்த பணத்தை கூட. ஏண்டா இதெல்லாம் நம்ம தோட்டத்துக்காயா? ஆமாங்க. ரொம்ப குறைச்சல இருக்கு. அந்தி ஒரு காயா அனுப்பிச்சு போட்டு அவனாச்சு அப்படியே பத்தாயிரம் அனுப்பிச்சு போட்டனுங்க. மிச்ச காயா? ஆமாங்க. சீக்கிரம் வித்து விடு. இந்தாங்க. என்னது? குத்த பணங்க. எவ்வளவு இருக்கு?
₹2000 இருக்குங்க. ஏண்டா 3000 வரணுமே? இந்த வாரம் கடையில குறைச்சலுங்க. அப்படியே? ஆமாங்க. சரி சரி. கைப்பட்டே ஒரு நொடியில மயங்க வச்சிட்டே இனிமே உன்னை பார்க்காம இருக்கணும்னு அந்த ஆண்டவனே உத்தரவு போட்டாலும் நடக்காது. சும்மா பேசிட்டே இருக்காதீங்க. இன்ன என்ன பண்ணணும்? என்ன? சீக்கிரம் பக்கம் முதல்ல சின்ன பொண்ணு கட்டி வைங்க. பெரிய பொண்ணு கல்யாணம் நடக்காம இருக்கும்போது சின்ன பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? மாப்பிள்ள என்ன சொன்னாங்க? அந்த பொண்ணை புடிச்சு கெடுத்து தலை சொன்னாரு. அது பொண்ணையா? அது வச்சிருக்கிறது கண்ணையா? ஒன்றரை கண்ணு. என்ன பாருனா அது எங்கயோ பாக்குது. அது எவையா கட்டிக்குவா? இதை கட்டி வை. சும்மாரியா? அக்காவு கல்யாணம் நடக்காம இருக்கும் போது தங்கச்சி கல்யாணம் நடந்தா ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க. ஊர்ல அஞ்சு பேர் அஞ்சு விதமா பேசுவாங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. முதல்ல இவ்வளவு எனக்கு கட்டி வை. என்ன ரொம்ப அவசரப்படுறீங்க? ஆமாண்டா. மாப்பிள்ள உங்களுக்கு ரொம்ப அவசரமா இருந்தா என் பெரிய பொண்ணு நீங்க கட்டிங்க. என்ன விடுங்க சாமி. கொஞ்சம் இங்க வாங்க. ஐயோ வாங்களே. ஏன் ரெண்டு பேரும் ஓடி போயிடலாங்கறியா? ஐயோ எங்க அப்பா சொல்ற மாதிரி கேளுங்க. முதல்ல எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கங்க. அப்புறம் ஆறு மாசம் கழிச்சு என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க. ஓ இதுவும் சரியான ஐடியா. அவளை நான் கட்டிக்கிற மாதிரி கட்டிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? கல்யாணம் மட்டும்தான் ஆகணும். மத்தது எதுவும் ஆகக்கூடாது. மற்றது என்ன? அதான் அந்த சாந்தி முகூர்த்தம். அது இது அந்த மூஞ்சியை வச்சு நான் சாந்தி முகூர்த்தம் நடத்திட்டேன்னா ஓ தப்பி தவறி ஏதாவது நடந்தது நீங்க என்ன மறந்துட வேண்டியதா? நடக்கவே நடக்காது. ஏய் மாமா அப்படியே வா. ஓ பெரிய பொண்ண நான் கட்டிக்கிறேன். போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. மாப்ள பெருந்தன்மையோட பெரிய பொண்ண நீங்க கட்டிக்கிறேன்னு சொல்றீங்க. ஏ பெரிய பொண்ணுக்கு அஞ்சு பவுன் போறதா இருந்தேன். பத்து பவுன் சேர்த்து பதினஞ்சு பவுனா போடுறேன். அச்சாய் யாருகிட்ட பேசுற? நான் என்ன அவ்வளவு கேவலமானவனா? உங்ககிட்ட வரச்சு வாங்கிட்டு போய் தான் வாழ போறேன்னா? கட்டின துணியோட பெரிய பொண்ணு அனுப்பு. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா அந்த பதினஞ்சு பவுன் சொன்ன பாரு. ஆமா அதை இவளுக்கு போட்டுரு. போட்டுறேன் மாப்ள. என் பெரிய பொண்ணு எல்லா வகையிலையும் ரொம்ப லட்சணமான பொண்ணு. குஷ்பு மாதிரி அந்த கண்ணு ஒண்ணுதான். கண்ணு கிடக்குதியா கழுத? அதுக்கு நான் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். நீ போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு போ. எப்படி நம்ம சேட்டா? சூப்பர். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்னனே அதுதான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அங்கதான் நீ எங்கிட்ட ஏமாற போற. நான் ஒரு பெரிய விரதசுங்கிறத உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். இன்னைக்கு உங்க ஊர்ல விசேஷம்? மஞ்சத்தண்ணி விளையாட்டு பாக்கிறதுக்கு ரொம்ப த்ரில்லா இருக்கும். மஞ்சத்தண்ணி விளையாட்டு என்ன பண்ணுவாங்க வந்து பாரு. என்ன பண்ண போற? மஞ்சத்தண்ணி ஊத்த போறேன்.
போன வருஷமே ஊத்தலான ஆசையா இருந்தது. ஏன் போன வருஷம் உங்களுக்கு தண்ணி கிடைக்கலையா? போங்க. இரு இரு, உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன். ஏய் தம்பி, இங்க வா. பாத்தியா? திரு. பாரு, 19 வயசுல ஆகுது. உன் ஆசையும் மேல நிறைவேற்றியா. என்னம்மா? ஊருக்குள்ள போறீங்களா? ஊருக்குள்ள மஞ்சள் தண்ணி விளையாடுறாங்க. வெள்ளையும் கள்ளியுமா இருக்கீங்க. பாத்து போங்க. யோ, நான் யாரு? பெரிய கவுண்டர் பொண்ணு. என் மேல யாரு தண்ணி ஊத்துவாங்க? சும்மா பொண்ணு திங்குது, எம்மா 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 துள்ளி குலுங்குது. அடிரா சாத்தியே, அடிரா சாத்தியே, மஞ்ச நீராக்கவா இந்த ஊர் பார்க்கவே உன்ன காலாட்டவா. அடி அத்த பத்த முத்து ரதம் வாமா, உன்ன கட்ட போகும் கட்டழகன்னாமா. சும்மா 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 புல திமுங்குது, எம்மா 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 புள்ளி குலுங்குது. அடியே முத்துரமானே, வெள்ளரி குஞ்சே புது மல்லிக பஞ்சே, ஒன்ன அள்ளி எனக்கு கிளியே துள்ளுது நெஞ்சே. செம்பருத்தி பூவ போல தவந்த மூக்கு துடிக்குது, சின்ன பொண்ணு போவ கால கடுகு கண்ணில் வெடிக்குது. வந்ததும் வந்தாச்சு, அடி வாலிபம் வந்தாச்சு, சொந்தமும் உண்டாச்சு, இனி பொத்துக்கு நீயாச்சு. சும்மா 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 பொண்ணு திருங்குது, எம்மா 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 துள்ளி குலுங்குது. சும்மா 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 பொண்ணு திருங்குது, எம்மா 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 துள்ளி குலுங்குது. மேலே அடி சுந்தர பூவே, திருமண பந்தலமைத்து இந்திர லோகம் சுப மந்திரம் பாட, ஒரு மங்கள தாலி மயிலே தந்து ரசிப்பே. தங்க நிறமான கிழிச்சு சேல நெஞ்சு காட்டுவே, கங்கை நதி நீர சுருட்டி காலை கொலுசு மாத்துவே. தொட்டதும் தொட்டாச்சு, நான் தொட்டதும் முத்தாச்சு, என்னடி என்னாச்சு, உன்னை என்னிடம் வித்தாச்சு. சும்மா 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 பொண்ணு திணுங்குது, யமா 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 துள்ளி குலுங்குது. அடிரா சாத்தியே, மஞ்ச நீராட்டவா இந்த ஊர் பார்க்கவே உன்னை காலாட்டவா. அடி அத்த பத்த முத்து ரதம் வாமா, உன்னை கட்ட போதும் கட்டழகன்னாமா. சும்மா 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 பொண்ணு திணுங்குது, சும்மா 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 பொண்ணு திணுங்குது. அருளை கட்டடுத்த
என்னங்க இது? தெரியலையே. ஏ வீட்டுக்குள்ள வந்து ஏ முன்னாலேயே மரியாதை இல்லாம சிகரெட் பிடிக்கிறான். இரு வரேன். ஏய் யாரா நீ? யாரா நீ? ஆ? ஓ மச்சான். மச்சானா? மச்சானா மச்சான் தான். உக்கார். கொஞ்சம் புரிய முடியா சொல்லுப்பா. ஜில்லு இல்ல ஜில்லு. என்ன புள்ள நின்னுட்டு இருக்க? தம்பி வந்திருக்கல. காப்பி கொண்டா போ போ. தம்பியா? ஆ. ஜில்லுவா? ஆமா நீ யாருப்பா? ஆ ஜில்லோட அண்ணன். ஜில்லுக்கு அண்ணனா? உன்னை இது வரைக்கும் அந்த வீட்டுல பார்த்ததே இல்லையே. ஒரு வருஷமா வேலூர் ஜெயில இருந்தேன். வேலூர் ஜெயிலா? ஓஹோ ஜெயில் சூப்பரண்டாவா? ஆட நீங்க வேற. பழைய மச்சான் என் தங்கச்சியை போட்டு அடிச்சுட்டான். ஏன்டா அடிச்சேன்னு கைய பிடிச்சு திருவின. கை கைண்டு கையோட வந்துருச்சு. இதுக்கு போய் ஒரு வருஷம் உள்ள போட்டாங்க. இன்னைக்குதான் ஜெயிலேருந்து வந்தேன். தங்கச்சி சொல்லிச்சு மச்சான மாத்திட்டேன், புது மச்சான் வந்திருக்காருன்னு. அதான் மச்சான பாத்துட்டு போலான்னு ஆசையோட வந்தேன். அட ஏன் மச்சான் இப்படி உட்காந்துருக்கீங்க? நல்லாதான் உட்காருங்களேன். ஏங்க நீங்களே பேசிட்டு இருக்கீங்களே, தம்பி யாருன்னு சொல்லவே இல்ல. தம்பியா? அதான் புள்ள இந்த பொள்ளாச்சி தேங்காய் வியாபாரியில பொண்டப்ப கவுண்டர் அவருடைய ஒரே புள்ள. நான் இவரு மாமா மச்சம் தான் பேசிப்போம். இதுதான் என் பொண்டாட்டி. வணக்கங்க. வணக்கம். ஒரு வகையில இவர் எனக்கு மச்சா முறை தான் ஆகுது. அப்ப நமக்கு மாப்பிள்ள முறைன்னு சொல்லுங்க. ஏன்பா உங்க தாத்தா படுத்த படுக்கையா இருந்தாரு, இப்ப எப்படி இருக்காரு? போன வாரம் தான் பால் ஊத்துன. பாலே ஊத்திட்டியா? சுத்தம். ஏங்க தம்பி குடும்பத்தை பத்தி இவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. தம்பி வேற பாய் நிறைய என்ன அக்கான்னு கூப்பிடுது. ஒரு நாளைக்கு நாம குடும்பத்தோட அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாங்க. போவோம் போவோம். அக்கா வீட்டு காப்பி குடிச்சு ரொம்ப நாள் ஆகுது, நல்லா இருக்கு. அட அது வேலைக்காரி போட்டதுப்பா. அட நான் போட்டதுங்க? அதெல்லாம் எனக்கு தெரியல. ஏதோ சமயக்கத்த வேலை இருக்கு சொன்னல. போ 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 போ. தம்பி பெரிய கவுண்டர் பெரிய கவுண்டர் சந்தைக்கு போனோம்னு சொன்னீங்க, இன்னும் போகாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தம்பி வந்ததுமா பேசிட்டே இருந்தேன். அதான் யாரு விரு? நான் ஜில்லு. சந்தை சந்தையில கொண்டப்ப போகுதுல்ல. சி கொண்டப்ப கவுண்டர் அவருடைய புள்ள. இந்தமா இந்தமா ஏதோ ஊர் சுத்தி பார்க்கணும் சொன்னல காரசாமி. இந்த போ 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 போ. தேங்க் யூ டாடி. போ போ. அம்மணி யாரு? பக்கத்து வீட்டு பொண்ணு. என் பொண்டாட்டி பாடம் சொல்லி கொடுக்க வந்தது. பொய் சொல்றீங்க? இல்ல என் பொண்ணு தான். அம்மணி அம்சம் சுத்தம். வாங்க மாமா. என்ன இவ்வளவு நேரம்? என்னடி இது? தலையில பூவு, மேல பூவு, கட்டில பூவு, பூவோ பூவோ, என்ன பூமயமா இருக்கு? இன்னைக்கு நமக்கு சாந்தி முகூர்த்தம், இது கூட தெரியாதா? ஓ அவசியம் தேவைதான். யார் பண்ணது? நான் தான். ஒப்ப விவரமா தான் பெற்றிருக்கான். ஆனா கண்ணு மட்டும் தான் ஒளைய போச்சு. லைட் ஆஃப் பண்ணா சரியா போடும். ஒவ்வொன்னுக்கும் பதில் பேசாதடி. மாமா இந்த திராட்சை ஒன்னு ஒண்ணா எடுத்து என் வாய்க்குள்ள போடுங்க, நான் லபுக்கு லபுக்கு அனு பிடிச்சுக்கிறேன். நாய் மாதிரி. நான் எதுக்கு திராட்சை எடுத்து ஒவ்வொன்னா வாய்க்குள்ள போடணும்? நீ லபுக்கு லபுக்குன்னு பிடிக்கணும். ஏன் கீழே வச்சு எடுத்து திங்க மாட்டியா? பார் ஒரே அப்பா அப்பி போடுவேன். கல்யாணம் மட்டும் தான் நமக்கு நடந்திருக்கு. இந்த சாந்தி மூர்த்தம் வாந்தி மூர்த்தம் எல்லாம் நடக்காது, நடக்கவும் கூடாது. நடத்தி காட்டினா சவாலா? எங்க அந்த கண்ணை ஒரு வாட்டி காட்டு. நடக்கும். நல்லவா மாதிரியா பாக்காடா? பக்கத்துல படுத்த குத்திருவா போட்டுருக்கு. நான் வெளியே எங்காவது போய் படுத்துக்கட்டும். மாமா மாமா தம்பி உங்களை பாக்கிறதுக்காகத்தான் வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு வந்திருக்கிறதா சொன்னாங்க. சரி இங்கேயே வச்சு பேசலாம் தான் அறக்க பறக்க ஓடியாரு. என்ன விஷயம்? வா கார்ல போயிட்டே பேசுவோம். இல்ல தம்பி நல்ல விஷயத்த கோயிலே வச்சு பேசுறதா நல்லது. அப்படி என்ன நீ முக்கியமான விஷயம்? நம்ம தங்க முத்துவுக்கு கல்யாணத்தை பண்ணிடலான்னு நினைக்கிறேன்ப்பா. அவனும் ஜாட மடையா சொல்லிட்டான். இத நானே உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், நீங்க முந்திக்கிட்டீங்க. ஆமா ஆமா. ஆடியில விதை விதைக்கணும், ஐப்பசில அறுவடை பண்ணணும்னு தெரியாமலயா சொன்னாங்க? அட கோவில் மணி கூட அடிக்குது, நல்ல சாப்பிடும் தான். கவலை விடு, நம்ம குடும்பத்துக்கு நடக்கிற முதல் நல்ல காரியம் ஜாம் ஜாம் நடத்தி விடுவோம். அப்போ நீ ஏவ நல்ல நாள பார்த்து சொல்லிடுப்பா. அன்னைக்கே நிச்சயத்தை பண்ணிட்டு வர தையிலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். இதோ பாரு புள்ள இந்த அக்காவை. எனக்கு இருக்கிற வேலை வெட்டில நான் எங்க நாலு நட்சத்திரத்தை பாக்குறது? நீ ஏவ நல்ல நாள பார்த்து முடிவு பண்ணிடு. என்ன தம்பி இப்படி ஏனா தானு பேசுற? அதானே என்னமோ ஊரார் வீட்டு கல்யாணம் மாதிரி பேசுறீங்க. தெரியண்டி. சரிக்கா சாயந்தரம் ஐயா கூட்டிட்டு வீட்டுக்கு வா, தேதியை நிச்சயம் பண்ணிடுவோம். 18 பட்டி அதரா மாதிரி வான வெடிக்க விட்டு கல்யாணத்துல தூள் கலப்பிடுறேன் போதுமா? அப்புறம் என்ன நீ ஆக வேண்டியதை பாருங்க. அப்பா எனக்கு அது போதும்ப்பா. இந்த சீர் சனத்துல நான் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டீனா உன் மனசு நோகாம நான் எல்லாத்தையும் பண்ணிடுறேன். என்னடா இதையெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க?
எதாவது எப்படி எப்படி செய்யணுங்கிறது உனக்கு தெரியாதா? அதையெல்லாம் நீயே பாத்துக்கப்பா. மாப்பிள்ளைய மனவரைக்கு அனுப்ப வேண்டியது மட்டும்தான் என் பொறுப்பு. அதை மட்டும் நீங்க செய்யுங்க போதும், மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். எல்லாத்தையும் பேசிட்டோம், ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் இன்னும் நீ சொல்லவே இல்லையே. என்னப்பா? பொண்ணு யாருக்கா? என்னடா தெரியாத மாதிரி கேக்குற? கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய் கலையறவளா நானு? ஓ பொண்ணுதான். விளையாடுங்க. இதுல என்னப்பா விளையாட்டு? என் பையனுக்கு தான் உன் பொண்ணுன்னு என்னைக்கோ முடிவு பண்ண விஷயம் தானே? உன் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம்? தம்பி என்னப்பா ஒரு மாதிரியா சிரிக்கிற? பின்ன நீ சொல்றத கேட்டு சிரிக்காம வேற என்ன பண்றது? என் பொண்ணோட படிப்புக்கும் அழகுக்கும் கேவலம் இரும்படிக்கிற உன் பையனோட ஜோடி சேர்த்து பாக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? பெரியசாமி நீயாப்பா பேசுற? என் பையனுக்கு தான் உன் பொண்ணுன்னு இதே கோயில்ல வச்சு தானப்பா என் புருஷன் நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தோம். அந்த சத்தியத்தை கூட நீ தானப்பா கேட்டு வாங்கிக்கிட்ட? இப்ப நீயே இப்படி பேசுறியப்பா? அப்ப நான் இருந்த நிலைமை வேற, இப்ப நான் இருக்கிற நிலைமை வேற. ஏப்பா வசதி இல்லாதப்ப அம்மான்னு இருக்கிற உறவு வசதி வந்துட்டா பொண்டாட்டின்னு ஆயிடுமா? இந்த ஊருக்கு வேணா நீ பெரிய கவுண்டனா இருக்கலாம்டா, ஆனா என்னைக்குமே நீ எனக்கு தம்பி தான்டா. காசு பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், உறவு முறை செத்தாலும் போகாதுடா. எது போகுதோ போகுது, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. வேணும்னா உன் பையன் கல்யாணத்துக்கு ஒரு 5000 10000 கொடுக்கறேன், அதை வச்சுட்டு அவனுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதிர இருக்கிற கண்ணமாவையோ பால் விக்கிற பொண்ணமாவையோ பாத்து கட்டி வை. அதை விட்டுட்டு தம்பி சொகுசா இருக்கானே, அவங்க கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் சுருட்டிட்டு போகலாம் சொந்தம் கொண்டாடிட்டு வந்தேன். உன் காசு பணம் யாருக்குடா வேணும்? சத்தியத்தை மதிக்கிறவடானா? அதை நம்பி தவங்க கிட்ட பொண்ணு கேட்டு வந்துட்டு என்ன பெருசா சத்தியம் சத்தியம் பயமுறுத்துற? அன்னைக்கு இதே கோயில உன் பையனுக்கு என் பொண்ண கொடுக்கறேன் சத்தியம் பண்ணி கொடுத்தேன், இன்னைக்கு இதே கோயில உன் பையனுக்கு என் பொண்ண கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்கறேன். வா வா. தெய்வப்பா நீ தெய்வ, நீ பணக்கார, நான் ஏழை ஆயிட்டேங்கிறது இந்த விவரம் கிட்டவன் நினைச்சே பாக்கலப்பா. வெறும் அக்கா தம்பி உறவு மட்டும் தான் நினைச்சுக்கிட்டே இருந்திருக்கேன். என்னங்க பேசுறீங்க? இல்லம்மா சரியா தான் பேசுறாரு. காலம் மாறினா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறிக்கணுங்கிற புத்திய சொல்லி கொடுத்துருக்காரு பாரு உன் புருஷன். ரொம்ப சந்தோஷம் ஐயா, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன் என்ன மன்னிச்சிருங்க கவுண்டர். நான் அப்பவே சொன்னேன் இதெல்லாம் நடக்காதுன்னு. நீ தான் ஏதோ பெருசா பேசுன. ஏண்டா உனக்கு என்ன தைரியம் இருந்தா வேற இடத்துல போய் பொண்ணு பார்த்து வருவேன், இதெல்லாம் என் தம்பிக்கு தெரிஞ்சா என் மூஞ்சில காரி துப்ப மாட்டா அப்படின்னு சொன்னிய. இப்ப என்னாச்சு, மூஞ்சில ஒரே கறி பூசி அமிச்சிட்டாங்களா? நான் நினைக்கலப்பா என் தம்பி இப்படி எல்லாம் பேசுவான்னு, நான் நினைக்கவே இல்லை. என்னைக்கு இருந்தாலும் என் தம்பி மகதான் இந்த வீட்டு மரும கண்டு நான் நம்பி வந்துட்டேப்பா. ஆனா இதுக்கெல்லாம் நீ அழுதுகிட்டு, ஊர்ல ஒருத்தி தான் பொண்ணா, இவளை விட்ட வேற பொண்ணே இல்லையாக்கா, இவள் அட்டி இன்னொருத்தி ஓத்த போடுவியா? நம்மளும் வசதியோட இருந்திருந்தோம்னா அவன் இப்படி எல்லாம் பேசுவானா? வசதி இல்லைங்கிறதுனால தானே பேசிட்டான். இருக்கட்டும். அம்மா கடவுள் நம்மளை கண்டிப்பா காப்பாத்துவாரு, அழாம சாப்பாடு போடுமா. என்ன நான் சொன்ன விஷயத்தை மச்சான கேட்டியா? இப்ப எப்படியா கேக்குறது? அவரே ஒரு மாதிரியா இருக்காரு. இப்ப கேட்டதா ஒருக்கட்டாவும் டெபார். இவ்வளவு நாள் நான் பொறுப்பு இல்லாம ஊர் சுத்திக்கிட்டு இருந்தேன், இப்ப வாச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியோட வாழணும்னு ஆசைப்பட்டா மச்சான போய் கேளு போ. ஏங்க என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல புள்ள, நீ ஊத்து. என்னங்க இது வரைக்கும் உங்களை ஏதாச்சும் வேணும்னு நான் கேட்டிருக்கேனா? ஏன் புள்ள இவ்வளவு நகை வாங்கி போட்டிருக்க, இன்னும் நகை நட்டு விடுமா இல்ல வீடு வாசல் விடுமா கேளு, வாங்கி தர. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. பின்ன என்னங்க? என்னங்க என்னம்மா? உங்க பொண்ண. என் பொண்ண? எங்க அண்ணனுக்கு கட்டி வைங்க. உங்க அண்ணனுக்கா? உனக்கு ஏதாவது புத்தி கட்டி கட்டி போச்சா? அவன் ஊதாரி தரமா ஊரை சுத்திட்டு இருக்கா, விருந்துக்கு போறாம அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வரா, அவனுக்கு போய் என் பொண்ண கேக்குறேன். பெரிய கவுண்டர் பொண்ணுனா உங்களுக்கு எல்லாம் இலக்கணமா போச்சா? ஊருக்குள்ள எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு தெரியும்ல? அதனால தாங்க சொல்றேன், உங்க பொண்ணை எங்க அண்ணனுக்கு கட்டி வைக்கலனா உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற உறவை ஊர் புறா அவன் சொல்லிடுவாங்க. சொன்னா உங்க கௌரவம் என்ன ஆகுது? அதுவும் ஊருக்குள்ள போய் சொன்னா பரவாயில்லைங்க, நேரா உங்க பொண்டாட்டிட்டு போய் சொல்லிடுவான். அதனால தாங்க சொல்றேன். இதெல்லாம் வேற இருக்கா? ஐயோ சரி சரி, நேரம் வரும்போது இதை பத்தி பேசுவோம்.
உன் மாமனை கட்டிக்கிட்டா இந்த ஃபேக்டரியே உனக்கு சொந்தமாயிடும். வா, எவ்வளவு பெரிய ஃபேக்டரி. உன் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த ஃபேக்டரியில என்ன வேலை செய்வ? அவனுக்கு பதிலா வந்து அடுப்பு ஊதுவா. சும்மா இருங்கண்ணே, ஏன் பதிலா அடிக்காதீங்க? சரிடா சுத்து, சும்மா பேசிட்டு இருக்கான். உன் வருங்கால கணவருக்கு இந்த ஃபேக்டரி மட்டும்தான் இருக்கா இல்ல வேற ஏதாவது பிரான்சஸ் இருக்கா? ஓ, நிறைய இருக்கே. அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்யா, சுவிட்சர்லாந்து இங்கெல்லாம் நிறைய பிரான்சஸ் இருக்கு. அதுக்கெல்லாம் இதுதான் ஹெட் ஆபீஸ். இந்தி, உங்க மாமா ஃபேக்டரியில எத்தனை பேர் வேலை செய்றாங்க? ஷிப்ட்க்கு 2000 பேர். மூணு ஷிப்ட் மொத்தம் 6000 பேர் வேலை செய்றோம். அஞ்சு பேர் குறையுது வர்றீங்களா? டேய், வேலைய பாரு. பின்ன பாரு, அவளுக்கு வாய் காது வரைக்கும் நீடுது. இங்க பாரு, காச்சின கம்பி எடுத்து வந்து வாயில வச்சு இழுத்த உதடு தண்டவாளம் மாட்டு தூங்கி போயிரு. முடிய அடேங்கப்பா, இவ்வளவு பேருக்கு நீதான் முதலாளி. என் மாமனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா காலையில காஃபி நர்சிங்க போறத சாப்பிடுவேன். டிஃபன் எங்க சாப்பிடுவ? ஜப்பான், லஞ்ச், லண்டன். ஈவினிங் டிஃபனுக்கு இந்தியாவுக்கு வந்துருவியா? கரெக்டா சொன்னடி. இவ்வளவு இருந்தும் ஏன் உங்க மாமா சம்டி எடுத்து அடிக்கிறாரு? அவருக்கு உழைப்பு மேல அவ்வளவு நம்பிக்கை. எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும் அவர் கையால சமட்டி எடுத்து அடிச்சு சாப்பிடணுங்கிறது தான் அவரோட லட்சியம். ஆனா அவங்க அம்மா அப்படி இல்ல. சொத்து மேல ஆசை வச்சு எங்க அப்பா கிட்ட வந்து என்ன பொண்ணு கேட்டாங்க. அதுக்கு எங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? அக்கா, உங்களுக்கும் எங்களுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அதுல உங்க பையன் வேற இன்ஜினியரு, எங்க பொண்ணு உங்களுக்கு சரிப்பட்டு வராதுமான்னு சொல்லிட்டார். இப்ப என்ன சொல்ற? உன் மாமனை கட்டிக்க புரியா இல்லையா? ஆமா, அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ஆசைதான், ஆனா கண்டவங்களை கட்டிக்கிறதுக்கு நானே ஏமாளியா? இவ்வளவு நேரம் என்ன பத்தி பேசிட்டு இருந்த? பொறுத்துட்டு எங்க அம்மா பத்தி ஏதாவது பேசுன? என்ன பண்ணுவேன்? டேய், வாய முடிக்க பொம்பளை லட்சுமா வீடு போய் சேரதப்பா. போகலனா? சேத போடு. ஓய், நான் ஏமாந்தா என் கழுத்துல மூணு முடிச்சு போடலான்னு பாக்குறியா? என் தலையில இருக்கிற முடிய கூட உன்னால தொட முடியாது. தங்கமுத்து, தங்கமுத்து, அவதான் ஏதோ பணத்து போல பேசிட்டு இருக்கா, நீ அவளுக்கு சரி தெரியா பேசுறியா? வாப்பா, அட வாப்பா.
உள்ள கால் எடுத்து வச்ச காலை வெட்டிடுவேன். அம்மா அம்மாங்கிற நினைப்பு உன் நெஞ்சில இருந்திருந்தா எனக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சுட்டு வந்து முன்னால எப்படி நிப்பியாடா? எல்லாம் தெரிஞ்சுமா இப்படி பேசுற? நான் தாண்டா பேசுறேன். என் மகன் முரடனா இருந்தாலும் அவன் அடிதடிக்கு போனா கூட அதுலயும் ஒரு நியாயம் இருக்குன்னு இத்தனை நாள் அவன் பொறுமையா இருந்தேன். ஆனா இப்ப நீ பண்ணிட்டு வந்திருக்கிற ஒரு காரியம் நியாயமா? சொல்லு சொல்லுடா. அவன் என்ன ஊருக்கு முன்னாடி அவமானப்படுத்தினால அது மட்டும் நியாயமா? டேய், என் கூட பிறந்தவன் என்ன கேட்ட கேள்விகளே தாங்கிக்கிட்டு நான் என்ன உசுரோட இருக்கிறேன்டா? அதுக்காக அவ பேசுறதெல்லாம் கேட்டு கை கட்டி நிக்க சொல்றியா? நீ ஏன்டா அவன் முன்னாடி போய் கை கட்டிக்கிட்டு நிக்கணும்? அவ கழுத்துல கட்டாயமா தாலி கட்டிட்டு வந்திருக்கிறியே, அத நினைச்சு தான் நான் வேதனைப்படுறேன். அவ தல முடிய கூட தொட முடியாது என்கிட்ட சவால் விட்டாமா? அது மட்டுமா? உன்னை எவ்வளவு கேவலமா பேசினா தெரியுமா? அவளை அங்கேயே அப்பயே வெட்டி போட்டுருப்பேன். நான் ஆம்பளை காட்ட வேண்டாம், அதனாலதான் கட்டி போட்டேன். அவ கழுத்துல நான் கட்டி இருக்க தாலி கயிறலமா? தூக்க கயிறு. வாய முடுறா. கட்டிட்டானா? தாலி கட்டிட்டா? ஆம்பளையா? தாலி கட்டினவளை கூட்டிட்டு வந்து வச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்துறவன் தாண்டா ஆம்பளை. ஆனது ஆயிப்போச்சு. இனிமே எதுக்கு அவ அங்க இருக்கணும்? அவளை போய் நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துரு. நீ என்ன வேணாலும் சொல்லு, அது மட்டும் நடக்காது. நடக்காதா? அப்படின்னா அவ காலம் பூரா அந்த வீட்லயே வாழ வட்டியா இருக்கணுமா? ஊரு ஒன்னு ஒண்ணு சொல்லாதுடா. இப்படி ஒரு அயோக்கியன புள்ளியா பெற்றிருக்கேன்னு என்னத்தான் காரி துப்போம்? அத கேட்டுக்கிட்டு நான் உசுரோட இருக்கவே மாட்டேன். இத பாரு, நீ என்ன மறுபடியும் அம்மானு கூப்பிடணும்னா என் மருமகளோட வந்து கூப்பிடு, இல்ல என் மூஞ்சிலே முழிக்காத. போயிடு போயிடு. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு அழுதுட்டே இருக்க? ரோட்ல போற வரவன கையில ஒரு கைத்த எடுத்து கழுத்துல கட்டிட்டா கல்யாணம் ஆயிடுமா? முதல்ல அந்த கர்மத்தை கழட்டி எறி. என்ன என்ன பயமா இருக்கா? பயமா இருந்தா நான் கழட்டி எறிங்க. முதல்ல என் கழுத்துல இருக்க தாலியை கழட்டி எறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் உங்க பொண்ணு கழுத்துல இருக்கிறத கழட்டி எறிங்க. என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பைத்தியம் எனக்கு இல்லைங்க, உங்களுக்குதான். பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சேன்னு நினைச்சு சந்தோஷப்படாம அவ கழுத்துல இருக்க தாலியை கழட்டி எறிய போறீங்களே, நீங்களா ஒரு அப்பனா? இப்படிப்பட்ட ஒரு புருஷனோட வாடறதை விட நீங்க செத்துட்டீங்க நினைச்சு நான் விதவியாவே இருந்துட்டு போறேன். வாங்க வந்து கைட்டு ஏறிங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? ஒரு புருஷ பொண்டாட்டிய பார்க்காத ஒரே கோலம் அவளோட விதவை கோலம் தான். அதுலயும் நீங்க கொடுத்து வச்சுவர், அதையும் நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வந்து கைட்டு ஏறிங்க. போது நிறுத்தி பேச பேச வந்துட்டேன். பெரியவங்களா சேர்ந்து நாள் நட்சத்திரம் பார்த்து பாக்கு வெத்தலை மாத்தி பத்திரிகை அடிச்சு அக்னி சாட்சியா ஐயர் மந்திரத்தோட நடந்தது நம்ம கல்யாணம். அது கல்யாணம்? இதுவா கல்யாணம்? இதுவா கல்யாணம்? இதுதாங்க வசந்த கல்யாணம். நம்ம கல்யாணம் அது நாலு பெரிய மனுஷங்க ஆசீர்வாதத்தோட தான் நடந்தது. ஆனா நம்ம பொண்ணு கல்யாணம் நாம வணங்குற தெய்வத்து முன்னாடி நடந்தது. உங்க அக்காவை ஏமாத்துறதா நினைச்சு அந்த ஆண்டவனையே ஏமாத்தினீங்க. அக்கா செய்ய முடியாத கல்யாணத்தை அந்த ஆண்டவன் அதே சன்னிதானத்துல நடத்தி காட்டிட்டான். அதுதாங்க தர்மம், அதுதாங்க சத்தியம். ஏய், எது தர்மம் எது சத்தியம் எனக்கு நல்லா தெரியும். நீ அம்மாடி நீ எதுக்கு கவலைப்படாதமா? அதை கழட்டி தலையை சுத்தி தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல மாப்பிள்ளையா பத்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏண்டி சிரிக்கிற? ஏன் சிரிக்கிற? எனக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பாருங்க. ஏய், யாருகிட்ட என்ன பேச்சு பேசுற? ஏங்க ஏன் என்ன பெருசா பேசிட்டேன்? உங்க பொண்ணுக்கு தாலி கட்டினவன் அவளுக்கு பிடிக்கல, வேற மாப்பிள்ள தேடுறீங்க. அதே மாதிரிதான் இப்ப உங்களை எனக்கு பிடிக்கல, வேற மாப்பிள்ள தேட சொல்றேன். என்னமா பேசுற நீ? இந்த தாலியை என் கழுத்துல கட்டிட்டாங்கிறதுக்காக நம்ம அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் தகுதி இல்லாத ஒருத்தன் கூட போய் என்ன குடும்பம் நடத்த சொல்றியா? நிறுத்தி. என்னடி பெரிய கௌரவம் அந்தஸ்த கண்டுட்ட? இதெல்லாம் உங்க அப்பனுக்கு உனக்கும் நேத்து வந்தது. பரம்பரை பணக்காரங்கனா அது உங்க அத்தை வீடுதான். பத்து வருஷத்துக்கு முன்னாடி நானும் உங்க அப்பாவும் பத்துக்கும் அஞ்சுக்கும் அவங்க கிட்ட தானே கூலி வேலை பார்த்தோம். அப்ப எங்கடி போச்சு உங்க கௌரவம் அந்தஸ்தெல்லாம்? இத பாருடி, உனக்கு மனசுக்கு பிடிக்காத உன்னோட சேர்ந்து வாழ்ந்துதான் ஆகணும்னு நான் கட்டாயப்படுத்துறேன். வாழறதும் வாழாம இருக்கிறதும் உன் இஷ்டம். ஆனா உங்க அப்பன் பேச்ச கேட்டுக்கிட்டு தெய்வ சாட்சியா உன் கழுத்துல ஏறின இந்த புனிதமான தாலியை கைட்டிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ண நினைச்ச அது என் பணத்து மேலதான் நடக்கும். அம்மா, அண்ணனங்க.
அவரு வெளியே போயிருக்காரு, இன்னும் வீட்டுக்கு வரல. என்ன பேச்சிலே சோகம் தெரியுது? சோகம் இல்லாம வேற என்ன பண்ண சொல்றீங்க? என் வாழ்க்கையே போச்சு. கல்யாணம் ஆனதுல இருந்து அவர் வீட்டுக்குள்ளேயே படுக்கிறது இல்ல, வெளியவே படுக்கிறாரு. நீங்க ஹாய் மாமா வாங்க. தந்தாமணி, நீ எப்போ வந்த? அப்பவே வந்துட்டேன். எனக்கு தெரியும், என்ன விட்டுட்டு நீ இருக்க மாட்டேன்னு. எங்க அந்த ஒன்றை? நான் இருக்கிறப்ப ஏன் அந்த ஒன்றைய பத்தி கேக்குறீங்க? தப்பு தப்பு. மாமா டேப் போடட்டுமா? போட. பட்டத்து ராணி பாவாக்கும் பாரை வெற்றிக்கு தான் என என்ன வேண்டும்? பட்டத்து ராணி பாவாக்கும் பாரை வெற்றிக்கு தான் என என்ன வேண்டும்? உன் விழியும் என் வாழும் சந்தித்தான் சந்தித்தான் உன் விழியும் என் வாழும் சந்தித்தான் உனை வெல்லும் மனம் புள்ளும் இன்பத்தான் உனை வெல்லும் மனம் புள்ளும் இன்பத்தான் உன் விழியும் என் வாழும் சந்தித்தான் வெள்ளிக்கிழமை விடியும் வேளை வாசலில் கோலமிட்டேன் வள்ளி கணவன் பேரை சொல்லி கூந்தலில் பூ முடித்தேன் நான் கூந்தலில் பூ முடித்தேன். என்ன இது, வெளியில் படுத்துறது உள்ள தூக்கிட்டு வந்து போட்டியா? எங்கடியா வேட்டி? ஏய் கைய கைய நீட்டி நான் அப்பி போடுவேன். போங்க நீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏ நீங்க ரொம்ப குறும்பு. நேத்ராத்திரி நீங்க மொரட்டுத்தனமா? ஓ அதானா, பூவெல்லாம் தனியா கிடக்குது, வளையல் உடைஞ்சு கிடக்குது. ஐயோ என் கற்பு பறி போயிடுச்சா? உங்க கற்பு எங்கே போல? அது எங்கிட்டதான் வந்திருக்கு. அங்க வந்ததாண்டி தப்பு. என் ஆசை, என் கற்பனை, என் வருங்காலம் என்னென்னமோ நினைச்சிருந்தேன், அத்தனையும் மண்ணா போயிடுச்சா. இருடி, நான் உன்ன வந்து பேசிக்கிறேன். எனக்கு நேத்து ராத்திரி சாப்பிட்டு வந்த மருந்து இன்னைக்கும் சாப்பிட்டு வாங்க. முடிஞ்சா எனக்கும் கொஞ்சம் கொண்டு வாங்க. நான் ஒண்ணு வாங்கிட்டு வர வேண்டியது இல்ல. தெருவுக்கு தெருவு கடை வச்சிருக்காங்க, கோட்டர் குடுன்னு கேளு, தருவானு வாங்கி ஆட்டி வந்து வாச்சிங்களே. கண்ணுகளும் காதுகளும் உனக்கு ஒரு பூ வேற, வெள்ளிக்கிழமை உன் மிதிச்சல ஒரு மிதி. ஆளப்பாரு. ஏப்பா டீ கடை கர்ற? என்னங்க? என்ன இருக்கு? இட்லி இருக்கு, பூரி இருக்கு, தோசை இருக்கு. என்ன வேணும்? இட்லி என்ன விலை? ரூபாய்க்கு ரெண்டு. பூரி அதுவும் ரூபாய்க்கு ரெண்டு. அப்ப சட்னி சாம்பார்? அது காசு இல்லைங்க, சும்மா. அப்படின்னா அது மட்டும் எந்திரா, என்ன எடுத்து தங்க போடா. காசு என்ன இவன் கட்டுற மாதிரி நோண்டி நோண்டி கட்டிட்டு இருக்கான். இட்லி வையா.
தங்கமுத்து, என்னதான் கடையில சாப்பிட்டாலும் வீட்டுல அம்மா கையில சாப்பிடுற ருசி வருதா? ரெண்டு மூணு நாளா கடையில சாப்பிட்டு சாப்பிட்டு அறுத்து போச்சுப்பா. சாப்பிடு. இந்தாங்க நாலு இட்லி கட்டி கொடுங்க. தங்கமுத்து சாப்பிடுறியா? அதான்ப்பா, பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு தெரியாமல சொல்லி இருக்கிறாங்க. உங்க அம்மா கஞ்சி காய்ச்சாம கயிறு கட்டல படுத்திருக்கிறாங்க. அவங்க சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு. என்ன ஏதுன்னு ஒரு எட்டு பாத்துட்டு வந்தியா? உன்னை யார் இப்படி திட்டாங்க? உங்க அம்மா தானே திட்டினாங்க, அதுக்கு போய் இப்படி கோச்சிட்டு வந்துட்டியே. சாப்பிடுப்பா சாப்பிடு. அம்மா அம்மா, மூணு நாள் சாப்பிடாம கொள்ளாம இப்படியே கிடக்குறியாம உடம்பு என்னத்துக்காகும்? உன்னை பார்க்காம நான் எப்படி துடிச்சு போட்டேன் தெரியுமா? நான் தான் புடிவாத காரணா, நீயும் அப்படியே இருக்கிறியம்மா. அம்மா அம்மா, இப்ப என்னம்மா, அவளை நான் கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்தணும், அவ்வளவுதானே? எனக்காக இல்லைனாலும் உனக்காக நான் கூட்டிட்டு வரேன். எழுந்திரிச்சு சாப்பிடுமா. எழுந்திரிமா. தங்கமுத்து, ஒரு காலத்துல இந்த ஊர்ல ஓகோன்னு வாழ்ந்த குடும்பம் பண்ணம்ப குடும்பம் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளாயிடுச்சு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவ ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் இருந்தீனா, இந்த ஊர் நம்மளை மதிக்குமா? அப்பா, நீ குழந்தை குட்டிகளை பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்றதை பாக்குறது அப்பா ஆசை. எப்படியாவது அவளை போய் கூட்டிட்டு வந்திருப்பா. நான் தான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டலம்மா. சாப்பிடுமா. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். சாப்பிடு. இந்த பாரு, அவளை போய் கூப்பிடும் போது உன் முரட்டுத்தனத்தெல்லாம் காமிக்காம அவ வரமாட்டேன்னு சொன்னா கூட பக்குவமா எடுத்து சொல்லி எப்படியாவது அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடனப்பா. சரிம்மா. நீ சாப்பிடு. அடடா, வாங்க மாப்பிள்ள வாங்க. ஏண்டா தடி மாடு மாதிரி நிக்கிற? மாப்பிள்ள வந்திருக்காரு, கவுண்டி சீட்டை போய் கோழி அடிச்சு குழம்பு வைக்க சொல்லு. மாப்பிள்ள கோழி பிடிக்கல. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்க பொண்ணை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். நான் ஒரு அறிவு கட்டவன் மாப்பிள்ள. பொண்ணை பெத்தனை தவிர கல்யாணத்துக்கு அப்புறம் பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு அனுப்பணுங்கிற விவசாயம் எனக்கு வேண்டாம். மாப்பிள்ள நீங்களே வீடு தேடி வந்து பொண்ணை கூப்பிடுற அளவுக்கு நான் இருக்கேன். அம்மாளே மஞ்சு, இங்க யார் வந்திருக்காங்க பாரு, ஓடி வாமா. என்னப்பா, யார் வந்திருக்காங்க? மாப்பிள்ள வந்திருக்காரு. ஓ, மாப்பிள்ளையா? நான் மறந்தே போயிட்டேன். எதுக்கு வந்திருக்காரு? உன்ன ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கா வந்திருக்காரு. எதுல? டொயோட்டாவா கண்டசாவா? ஏமா, காரா முக்கியம், கால்நடையா வந்தாலும் கட்டின புருஷன் தாமா உனக்கு முக்கியம். ஆமா, என்ன இப்ப கூட்டிட்டு போய் எந்த பங்களால குடி வைக்க போறாரு? ஊட்டி எஸ்டேட்ல பங்களா கட்டிருக்காருல, அதுலயா? ஏன் கொடைக்கானல ஒரு பங்களா இருக்குல்ல? ஏமா, பங்களாவா முக்கியம்? மாப்பிள்ள உனக்காக ஒரு மனசுல வசந்த மாளிகையை கட்டி வச்சிருக்காராம். ஏசி ரூம்லாம் இருக்கும். இத பாருங்க, எங்க அம்மா சொன்ன வார்த்தைக்காக தான் வந்தேன். கொஞ்சம் மரியாதையா பேசு. கேட்டீங்களாப்பா, மகாராணி உத்தரவு போட்டுட்டாங்க, இளவரசர் ஓடி வந்துட்டாரு. நூத்துல ஒரு வார்த்தை கரெக்டா சொன்னம்மா. போத நிறுத்துங்க. என்னமா அப்பனும் பொண்ணும் செஞ்சுக்கிட்டு தையா தக்கான குதிக்கிறீங்களே? இத பாருடி, உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷங்கிற உரிமையில கூட்டிட்டு போக வந்திருக்காரு. இஷ்டம் இருந்தா கூட போய் பொறுப்பா குடும்பம் நடத்து, இல்லனா மூடிட்டு உள்ள போடி. உள்ள என்னங்க? என்னங்க? அந்த பொண்ணுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்கிறதே நீங்க தான். ஆமா, உண்மை. அதுக்கு என்னப்பா? உங்ககிட்ட யாராவது பேச முடியுமா? தங்கமுத்து, என்னப்பா நீ மட்டும் வந்திருக்கிற? மருமக வல்ல ஏ தங்கமுத்து? என்னப்பா தங்கமுத்து, என்னப்பா நான் கேட்டுக்கிட்டே இருக்க, நீ பேசாம வந்துகிட்டே இருக்க, என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லப்பா.
பேசலையே நாம் பிடிச்ச பச்சை கிளி தேடி போன பார்க்கலையே மாலையிட்ட மச்சு கிளி கண்ணுக்குள்ள அழுக்கு ஏன் கண்ணாடி மேல் வழக்கு கல்யாணம் தான் எதுக்கு அது கண்ணீராச்சு எனக்கு நான் என்னத்த சொல்லுறது அம்மம்மா எப்படி சொல்லுறது நான் என்னத்த சொல்லுறது அம்மம்மா எப்படி சொல்லுறது நாலு வார்த்தை பேசலையே நாம் பிடிச்ச பச்சை கிளி தேடி போன பார்க்கலையே மாலையிட்ட மச்சு கிளி கட்டி வந்தேன் காசு பணம் சொந்தம் ஒன்று சொல்லி புட்டான் கிளியே உச்சாணி கொம்ப தொட்டேன் ஊர்வாக்கமான இட்டேன் மெத்த ஒண்ண சுத்தி வச்சு நிக்கிறனே வெட்டவையே மணமாலை கோலம் அது கனவான காலம் அலங்கார தீபம் அது அலைபாயும் நேரம் தாளம் ஒன்று பாட்டு ஒன்று ரெண்டு பட்டு நிற்குதம்மா தாகத்துக்கு நான் குடிச்ச தண்ணீர் தானே நிற்குதம்மா நாலு வார்த்தை பேசலையே நான் பிடிச்ச பச்சை கிளி தேடி போன பார்க்கலையே மாலையிட்ட மச்சு கிளி சித்திரத்தை வாங்கி வந்து என்ன ஒரு முட்டாளுன்னு பட்டா போட்டான் கிளியே கூலிக்கு ஒரு தாலி என்ன தாலி அதை கேலி சொன்னா கொஞ்சம் கிளி கொத்தி புட்டா புத்தியிலே ரத்தம் வழிய அவமான பேச்சு அதில் மனம் காயமாச்சு அவமானம் காக்க என் மரியாதை போச்சு நெற்றியில பொட்டு வச்சு உத்தமின்னு சொல்லிக்கிட்டா பொட்டு வச்ச கைய மட்டும் புத்தமுன்னு தள்ளி போட்டா நாலு வார்த்தை பேசலையே நான் குடிச்ச பச்சை கிளி தேடி போன பார்க்கலையே மாலையிட்ட மச்சு கிளி கண்ணுக்குள்ள அழுக்கு ஏன் கண்ணாடி மேல் வழக்கு கல்யாணம் தான் எதுக்கு அது கண்ணீராச்சு எனக்கு நான் என்னத்த சொல்லுறது அம்மம்மா எப்படி சொல்லுறது நான் என்னத்த சொல்லுறது அம்மம்மா எப்படி சொல்லுறது நாலு வார்த்தை பேசலையே நான் பிடிச்ச பச்சை கிளி தேடி போன பார்க்கலையே மாலையிட்ட மச்சு கிளி அண்ணே என்னடா மாலை கழுத்துமா வர்ற என கல்யாணம் ஆயிடுச்சுனே இந்த மூச்சுக்கு யாரா பொண்ணு கொடுத்தா லவ் மேரேஜ்னே லவ் மேரேஜா எங்க பொண்ணு உங்களை பார்க்க வெக்கப்படுதுனே என்ன ஏன்டா பார்க்க வெக்க பொண்ணு கூப்பிடுறா ஹலோ வைஃப் கம் ஆன் டார்லிங் ஓ இங்கிலீஷ் அடி பாவி எனக்கு துரோகம் பண்ணிட்டே அடி நீங்க தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க என் கண்டிஷனை மீறி எங்க அக்கா கிட்ட நீங்க எசகுபிசுலாம் நடந்துக்கல அது எப்படி உனக்கு தெரியும் நான் தான் லெட்டர் போட்டேன் இவளுக்கு லெட்டர் போட்டேன் ஊருக்கெல்லாம் தந்தி அடி எங்க அக்காவை நீங்க எப்ப தொட்டீங்களோ அப்பவே நான் என் மனசு இவருக்கு பறி கொடுத்துட்டேன் மனசு நீ சுண்டல் அடி வாரி வாரி குடுக்கறதுக்கு சரி நடந்தது நடந்து போச்சு இனிமே என்ன மறந்துடுங்க குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம் அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம் ஆனால் இருப்பதோ ஒரு மனது நான் என்ன செய்தேன் என்ன செய்தேன் இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் நினைத்து வாட ஒன்று மறந்து வாழ ஒன்று இரண்டு மனம் வேண்டும்
நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா? உயிரே விலக தெரியாதா? மன்னவனே கண்ணீரை விடலாமா? உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க. மன்னவா மன்னவா மன்னவா. ஏய் எங்கடா அவன்? யாரு? நம்ம பழனிசாமி தாடா கேக்குறேன். என்ன கல்யாணம் ஆச்சுன்னா கொஞ்சம் லேட்டா வருவாரு. உனக்கு கல்யாணம்? அவன் ஏன் லேட்டா வரேன்? அவர் கல்யாணிச்சு பொண்ணு தான் நான் கட்டிக்கிட்டேன். என்ன இருந்தாலும் கொஞ்சம் மன ஒருத்தர் இருக்கும்ல, பாவம் தேத்திட்டு வருவாரு. சரி சரி, நீ குத்துனது போதும், இங்க வா. இத புடி. பெரிய கவுண்டர் வீட்டுக்கு அடிக்கடி வரா. கவுண்டருக்கு வேண்டிய போல் இருக்கு, ரொம்ப தெனாட்டு பிடிச்சவன். இந்த சுத்தி எடுத்தவன் தலையில வேலை பாரு. என்னடா புது மாப்பிள்ள, மூஞ்சில கொஞ்சம் கூட கல்யாண கலையே காணும். அத என்ன கேக்குற? நினைச்சா நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்கு. தாலி மட்டும்தான் கட்டினேன், வேற ஒண்ணுமே நடக்கலையே. அது இந்த ஊரோட ராசிதா கண்ணா, இங்க தாலி மட்டும்தான் கட்டுவானுங்க, மத்தது எதுவுமே செய்ய மாட்டானுங்க. என் பொண்டாட்டிய போய் பாடி சந்தோஷமா வாழலாம்னு கூப்பிட்டேன், போனா நாய் மாதிரி என்ன விரட்டிட்டா. பாத்தீங்களா, ஊரை விட்டு ஊர் வந்து ஜாடைய வம்புளுக்குறத அவனே வேலை பாரு. ஐயோ பாவம், அதுக்கு என்னடா காரணம்? அதுக்கு என்ன காரணம்? எவனாவது ஒருத்தன் அவளை செட்டப் பண்ணிருப்பான். அண்ணே என் நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது. வந்துருச்சே இந்த ஊர்ல ஒருத்தனுக்கு வந்துருச்சே. அப்படியா? அப்ப அவன் ஆம்பளையே இல்ல. என்ன
போ போடா போயிட்டு வாப்பா டேய் வண்டி தொலைச்சு போடுடா தோட்டத்துல காலை வெட்டி போட்டாச்சுல போட்டாச்சுங்க சரி 10 ஆளை வச்சு லாரில ஏத்த சொல்லு நீ சண்டைக்கு போ 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 சரி என் புள்ள தெய்வத்தா இன்னும் என்ன புள்ள பண்ணிட்டு இருக்க நேரமாச்சுல வாமா நீ ரெடி ஆயிட்ட இன்னும் உங்க அம்மா ரெடி ஆகல நீ உட்காரமா அந்த கிழவி இன்னும் என்ன அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா சீக்கிரம் வா புள்ள கல்யாணமே முடிஞ்சிரும் போல இருக்கு தாலி கட்டிட்டு நான் போய் சேரணும் சீக்கிரம் வா ஏன் கத்துறீங்க நீங்க ஆம்பளை நாலு முழம் வேஷ்டி கட்டிட்டு வந்துருவீங்க நான் பொம்பளை 12 முழம் சுத்திட்டு வரவேடா நல்லா தான் இருக்கா போய் உட்கார் ஆமா நீ என்ன இங்க வந்து உட்கார்ந்திருக்க இல்லம்மா நானும் கல்யாணத்துக்கு வரேன் என்னது கல்யாணத்துக்கு வரியா இறங்கடி இறங்கடினா வாடி அம்மா அம்மா தெய்வத்தா குழந்தை எத்தனை நாள் வெளியே போகாம வீட்டுலயே இருப்பா நான் தான் வர சொன்னா வந்துட்டு போட்டோம் நாம கல்யாணத்துக்கு போறோம் கருமாதிக்கு இல்ல அங்க உன் பொண்ணு உன் வீட்டுல தான் இருக்காளா அவ புருஷன் வீட்டுக்கு போலியா நீயாவது புத்தி சொல்லி அனுப்ப கூடாதா நாலு பேர் நாலு விதமா நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்டா இந்த மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுக்கிறது பாரு ஆசையா நம்ம கூட வரப்பனா எதுக்கா தடுக்கற இத பாருங்க உங்க ரெண்டு பேருக்கு வேணா அந்த அவமானத்தை தாங்கிக்க கூடிய சக்தி இருக்கலாம் எனக்கு இல்ல நீங்க வேணா உங்க பொண்ண கூட்டி போங்க நான் வரல கல்யாணத்துக்கு தெய்வத்தா நீ உட்கார் அம்மா நீ வீட்டுல இரு நானும் உங்க அம்மா மட்டும் கல்யாணத்துக்கு போயிட்டு வரோம் என்னமாதி இந்த நேரத்துல வந்திருக்கற ஏன் புருஷன் வீட்டுக்கு வரதுக்கு நேரம் கால எதுக்கத்தை பார்க்கணும் அப்பா இப்போ அது மனசு மாதிரி வந்தியே அதுவே எனக்கு போதும் புள்ள வாமா இரு இரு முத முதல்ல உன் வீட்டுக்கு வந்திருக்க வலது கால எடுத்து வச்சு வா வா வாமா வாடிய ராஜாத்தி வா வா தங்கமுத்து அத்தை நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்க அம்மாடி எப்ப நீ செஞ்சதெல்லாம் தப்புன்னு நினைச்சிட்டியோ அப்பவே நான் உன்ன மன்னிச்சுட்டு தங்கம் நீ நல்லா இருப்ப அங்க பாருவோம் புருஷனை எப்படி தூங்குறான்னு எங்கே வெளியில போயிட்டு வந்து உடுப்பு கூட கழட்டாம படுத்திருக்கான் வா 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 டே 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 தங்கமுத்து டே டே எந்திரடா எந்திரடா எந்திரிச்சு பாருடா யார் வந்திருக்காங்க பொட்டாச்சுடா என் மருமகடா பாருடா என்னடா பொண்ணு மனசு மாதிரி நடு ஜாமத்துல பொட்டியை தூக்கிட்டு அங்கே இருந்து வந்திருக்குது மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கிய அவன் கிடக்கிறமா அவன் அப்படித்தான் நீ உட்கார் நீ உட்கார் இப்ப என்ன பண்ணுவ ராஜாத்தி ஏதாவது சாப்பிடுறியா ஒண்ணு வேண்டாத ஐயோ நான் ஒரு விவரம் கிட்டவ நேரங்களும் தெரியாம எனக்கு தூக்கம் வருது இங்க ஒரே புழுக்கமா இருக்கு நான் போய் வெளியில படுத்துக்கிறேன் நான் உங்களை எவ்வளவோ அவமானப்படுத்திட்டேன் பதிலுக்கு நீங்களும் என்ன அவமானப்படுத்திட்டீங்க நடந்ததெல்லாம் நம்ம ரெண்டு பேரும் மறந்துடுவோம் இத்தனை நாளா இந்த தாலியோட அருமை தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க ஏங்க இவ்வளவு தூரம் நான் சொல்றேன்ல இன்னுமா கோவம் தெரியல என்கிட்ட பேச மாட்டீங்களா பேச மாட்டீங்க Thank you.
ஒண்ணு போட்டி போட்டு பாரு தண்ணியில் ஊர்ல பண்ணிக்கு மாதிரி தெரியுது. ஐயோ
என்னங்க உங்க உடம்ப பார்த்தா கண்டவங்க கண்ணு படும். ஆமா மானல்லவோ விழிய தந்தது, மயிலல்லவோ சாயல் தந்தது. ஓஹோ அவன் பாட்டுக்கு நீ பின்பாட்டா? ஓங்கி அடிச்சுன்னா பல்லி மாதிரி போய் செவத்துல ஒட்டிக்குவேன். இந்த கண்ணை வச்சிட்டு ஓஹோ ஓஹோ. நான் தமணி நண்டூர்து நரியூர்து விளையாட்டு விளையாடலாமா? விளையாடலாங்க. இது கூட்டு, இது பொரியல், இது பருப்பு, இது சோறு, இது ரசம், இது உனக்கு. பாத்துங்க விக்கிட போது தோண்டி எடுத்துட மாட்டேன். இது எனக்கு, அப்ப இது அன்னைக்கு. இது யாருக்கு? சரி போனா போது அண்ணனுக்கு. குடஞ்சு குடஞ்சு குருவிக்கு ஊத்து, கடஞ்சு கடஞ்சு காக்காய்க்கு ஊத்து. நண்டு ஊருது ஓஹோ நரி ஊருது. சரி நண்டு ஊருது ஓஹோ நரி ஊருது. நண்டு ஊருது நரி ஊருதா? எங்கடா நண்டு நரி எல்லாம் ஊருது? என் புது பொண்டாட்டிட்ட விளையாடுறேன். கையடுறா. இந்த பார், இந்த நண்டு நரி ஊர்றதெல்லாம் நடு வீட்டுல வச்சுக்க. இங்க வந்து கட்டில் மேல உட்காந்துட்டு நான் போகும்போதும் வரும்போதும் அவளை கிள்றது, இந்த சிறுமசம் பண்றதெல்லாம் வச்சுக்கிட்ட படுவா அவன் கை இருக்காது. ஏண்டி தேக்கு மரம் உடலை தந்தது, இது உடம்பாடி, இது களிமண் மாதிரி இருக்குது. இங்க பாரு அவன் நிக்கிற ஸ்டைல, எங்கேயோ காட்டுக்குள்ள இருந்து ஓடி வந்த மாதிரியே நிக்கிறான். ரெண்டு கொம்பு இருந்தா நான் இங்க நிப்பினாடி. இந்த உடம்ப பார்த்து நாங்க கண்ணு போடுறோம். டேய் அடிச்சுட்டு உள்ள போடா, போடா. ஐ ஹவ் கம் இன். போடா. ஐயோ 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 போடா போடா. பொச்சி மலை மிதிச்சிருவேன். சீக்கிரம் ஜாத்து. எக்ஸ்கியூஸ் மீ, பைக் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஆனா உங்க அப்பா தான் பார்க்க வரேன், கொஞ்சம் வண்டியில் ஏறிக்கலாங்களா? உட்காருங்க. தேங்க்ஸ். மெட்ராஸ்ல என்ன காலேஜ்ல படிச்சீங்க? எட்வர்ட்ஸ் காலேஜ். என்ன படிச்சீங்க? பிஏ இங்கிலீஷ்ல. ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா? நோ நோ ஃபைனல் இயர். எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சா? எங்க அப்பா உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க அப்பா அவரு ஃப்ரெண்ட்ஸ், அதுல இருந்து எனக்கும் பழக்கம். எக்ஸ்கியூஸ் மீ, கார கொஞ்சம் இந்த பெட்டி கடை பக்கத்துல இருந்து நான் கொஞ்சம் சிகரெட் வாங்கிக்கிறேன். ஓ ஷூர். என்ன தைரியம் என்ன பண்ற பாரு? என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்னடி பண்ணுவ? தங்கமுத்து தங்கமுத்து என்னடா நடுவட்ட வச்சு கேட்ட பண்றதா? பாத்தியா என்ன பேசிட்டு போறானு? அவங்க பேசலப்பா, இறங்கி பீடி வாங்க போனானே அவன் பேச வச்சிருக்கான். ஆயிருந்தா இருந்தாலும் அவளுக்கு நான் புடிச்ச இல்லையா? இதெல்லாம் பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? யோ என்னது, நீ அவளுக்கு புருஷனா? உன்ன புருஷனா ஏத்துக்கிட்டா என்னையா அவ கார்ல ஏத்துறா? யோ என்னையா பாத்துட்டு இருக்கீங்க சொல்லுங்களேயா? என்னதான் பெரிய ஒன்று பொண்ணா இருந்தாலும் கட்டின புருஷனை விட்டுட்டு இன்னொருத்தன் கூட கார்ல வந்தா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்க. இவ சொல்றதுல நியாயம் இருக்குங்க. ஆமாங்க. என்னங்க ஓமாங்க? ஒரு நல்ல காரியத்துக்குனா இவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வர மாட்டாங்க. ஒரு குடும்பத்தை கெடுக்கிறது, ஒரு குடும்பத்தை பிரிக்கிறதுனா சொந்த வேலையை விட்டுட்டு கும்பலா வந்து நிக்கிறானுங்க பாரு. யோ போங்கய்யா பாரு, கும்பல பிள்ளைங்க எல்லாம் நிக்கிறாங்க. போ சொல்றேன் போங்கய்யா. பாப்பா போங்கய்யா. வா வேலைய பாரு. என்ன பனாரசா இல்ல மைசூர் சில்கா? உங்ககிட்டதான் நிறைய புடவைங்க இருக்க, எதுக்கு புதுசு புதுசா புடவை எடுத்துட்டு இருக்க? அம்மா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? ஒன்னொன்னு 2000 3000 இருக்கும் போல இருக்க.
இதெல்லாம் என் புருஷன் சம்பாரிச்ச பணம். உன் புருஷன் சம்பாரிச்சிருந்தா உனக்கு அக்கறை இருந்திருக்கும். அம்மா, உனக்கு இப்ப இந்த சேலை தான் முக்கியமா போச்சு. ஊரார் முன்னாடி நான் அவமானப்படுத்திருக்கா? கண்டவங்க கிட்ட எல்லாம் அடி வாங்குறதுக்கு தான் எங்க அப்பா என்ன பெத்து வச்சிருக்காரா? இது பாரு, அது உனக்கும் உன் புருஷனுக்கும் உள்ள விவகாரம். அதுல நான் தலையிட மாட்டேன். நீயாச்சு உன் புருஷனாச்சு. உன்கிட்ட போய் நான் சொன்ன பாரு, எல்லாம் என் தலை எழுத்து. தங்கமுத்து, உனக்கு நான் புத்தி சொல்றேன்னு நினைக்காத. அதுலட ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேசும்போது கூட நான் கவலைப்படல. இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி எப்படி நடந்துட்டா பாத்தியா? என்னது பாக்குறது? தாலியை கட்டி விட்டு நீ ஒரு பக்கம் அவர் பக்கம் இருந்தா நாலு பேர் நாலு விதமா தான் பேசுவாங்க. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்க. டேய், வீட்டுல அம்மா நிம்மதி இல்லாம இருக்காங்க. இவன் என்னன்னா இப்படி நடந்துக்கிறான். என்னன்னு தான் பண்ண சொல்றேன். தாலி கட்டினா மட்டும் நீ புருஷன் இல்ல, அவ அம்மா ஆகணும், நீ அப்பா ஆகணும். அன்னைக்கு தான் நீ முழு புருஷன். இல்லைன்னா அது வரைக்கும் நீ அரை புருஷன் தான். அம்மா பால், அப்பா அம்மா வந்துட்டாங்க, இன்னும் வரலம்மா. சரி, அத அங்க வச்சிட்டு போ. புருஷன் சொல்றதே கேவலமா நினைச்சல்ல, இனிமே நான் தான் உன் புருஷன்னு உன் வாயாலே நீ சொல்லி ஆகணும்.
என்னங்க என்னங்க கொஞ்ச நாளவே உங்க முகம் இருளடைஞ்ச மாதிரி இருக்குங்க உங்க மனசுல இருக்கிற வேதனை என்னன்னு எனக்கு தெரியும் உங்க பொண்ணோட வாழ்க்கை தானே காசு பணம் போச்சுன்னா மறுபடியும் சம்பாதிச்சுக்கலாம் ஆனா மான மரியாதையே எங்க வேலை கொடுத்து வாங்குறது என் பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலானா அதுக்கு என் பொண்டாட்டியே தடையா இருக்கா கழுத்துல தாலியை கட்டிட்டு என் பொண்ணு எத்தனை நாளைக்கு தான் கன்னியா இருப்பா அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தப்பா தப்புதாங்க என்ன சொல்ற தாலியே கட்டிக்காதவன் தாலியை பத்தி பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையே தாலிதாங்க பானையை தட்டி பாக்குற மாதிரி ஒரு பொண்ணு ஆயிரம் பேர் பாக்கலாம் ஆனா தாலியை ஒத்தந்தாங்க கட்ட முடியும் அது இன்னொருத்தன் திருப்பி கட்டினா வேசி கட்டின பொட்டாயிடுங்க பேசாம உங்க பொண்ண புருஷனோட வாழ்வீங்க ஜில்லு நாடகத்துல வர வசனம் மாதிரி என்னமா பேசுற அடேங்க அப்பா தெளிஞ்ச நீரோட மாதிரி மச்சா மனசுல ஒரு நல்ல எண்ணம் உதயமா இருக்கு அதுல கள்ள தூக்கி போட்டு குழப்பறிய ஜில்லு உன்னோட வேலை மச்சான சந்தோஷப்படுத்துறது மட்டும்தான் புத்திமதி சொல்ற அளவுக்கு எகிர்னா காலை உடைச்சிருவேன் மச்சான் உன் பொண்ணை கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்தலான்னு ஆசைப்பட்டேன் அவ துரதிருஷ்டம் பட்டு இன்னொருத்தன் தாலி கட்டிட்டான் கிடக்குது கழுதுன்னுட்டா இப்ப அவனோடய வாழறதில்ல இப்போ அவளும் தனியாயிட்டா நானும் தனியாயிட்டேன் என்ன பாக்குற வர வர உனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது மச்சான் உன் பொண்ண ஒரு ஆறு மாசத்துக்கு நான் வச்சுக்கலான்னு இருக்கேன் என் தங்கச்சி நீ வச்சுக்கல உன் பொண்ணு நான் வச்சுக்கல என்ன தப்பு எல்லாம் ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி கொடுத்து வாங்குறது மச்சான் அட பாவி யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரிஞ்சுதா பேசுறியா இப்படி பேசுறதுக்கு உனக்கு நாக்கு குசல பொண்ணுங்கிறவ வாழையில மாதிரி அதுல ஒத்தர்தான் சாப்பிட முடியும் அன்னைக்கு நீ ஆசைப்பட்டது இவரோட மகள இன்னைக்கு நீ ஆசைப்படுறது தங்கமுத்தோட பொண்டாட்டிய போதும் நிறுத்து நீ கெட்ட கெட்டுக்கு எனக்கு புத்தி சொல்றியா நான் கெட்டு பண்ணுவதாண்டா நான் கெட்டு உன் உடம்ப இவ்வளவு தூரத்துக்கு வளர்த்திருக்கேனே அத நினைச்சுதாண்டா வெக்கப்படுறேன் சரிதான் போடி கவுண்டர இதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும் நான் வரேன் ஹாய் மஞ்சு ஹாய் எம்பிபிஎஸ் பாபா உட்காரு எப்படி இருக்க ஐம் ஃபைன் நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் என்ன திடீர்னு வந்திருக்க ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன் என்ன மஞ்சு கல்யாணம் ஆயிடுச்சா சொல்லவே இல்ல எப்படி ஆச்சு நாலு மாசம் ஆச்சு மாப்பிள யாருடி இன்ஜினியரா டாக்டரா சரி சரி அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் முதல்ல நீ டிஃபன் சாப்பிடு அம்மா ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னே என்ன அது என்ன கல்யாணம்டி நீ தான் பத்திரிக்கை கொடுக்கல நானாவது கொடுக்கறேன் இந்த பரவாயில்லதா எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ் ஏ பிடிச்சிருக்கேன் கங்க்ராச்சுலேஷன் மஞ்சு 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 அம்மடி மஞ்சு என்னாச்சு பர்மா மஞ்சு ஆண்டி மஞ்சு கர்ப்பமா இருக்கா என்னமா சொல்ற நீங்க பாட்டியா போறீங்க பெரிய கவுண்டர் பொண்ணு மூணு மாசமா முழுகாம இருக்கா 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 பெரிய கவுண்டர் பொண்ணு மூணு மாசமா கர்ப்பமா இருக்கா 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 தங்கமுத்து இங்க இருக்கும்போது அவ எப்படி கர்ப்பமானா 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 நியாயம் சொல்ற பெரிய கவுண்டர் பொண்ணாடி நீ வதவாக்கற ஏன் வயித்துல வந்து பிறந்துட்டு இப்படி ஒரு தப்பு பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு சொல்லுடி இந்த தப்பை யார் கூட பண்ண சொல்லு யார் கூட பண்ண பாட்டி
என்ன மன்னிச்சிடுங்க பாட்டி. எழுந்திருப்பா, மன்னிக்கிற அளவுக்கு என்னப்பா நடந்தது? தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. என்ன நடந்ததுன்னு சொன்னாதானப்பா மன்னிக்க முடியும். பெரிய கவுண்டர் பொண்ணு மூணு மாசம் முழுகாம இருக்கான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு யார் காரணம் தெரியுமா? அது தெரியாம தானே இந்த ஊரே குழம்பி போயிருக்கு. வேற யாரும் இல்லங்க, நான் தான். தப்பா நினைக்காதீங்க, பெரிய கவுண்டர் பொண்ணுக்கு எனக்கும் பட்டணத்துல படிக்கும் போதே பழக்கங்க. அந்த பொண்ணு தாங்க லெட்டர் போட்டு நீங்க வர சொல்லுச்சு. அதுக்கப்புறம் நானும் அந்த பொண்ணும் கார்ல போனதும் வந்ததும் உங்க எல்லாருக்கும் தெரியுமே. அந்த கண்டாவியத்தான் நாங்கெல்லாம் பார்த்தோமே. அப்பவே எனக்கு தெரியும் இப்படி ஏதாவது நடக்கும்னு. நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. கல்யாணமே அவன் விருப்பம் இல்லாம தானே நடந்தது. தாலி கட்டினதோ அவன், வயித்துல குழந்தைய கொடுத்ததோ இவன். அப்போ பெரிய கவுண்டர் பொண்ணு யாருக்கு சொந்தம்? இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இதுல யோசிக்க என்னையா இருக்கு? அந்த பொண்ணுக்கு பிடிக்காம தங்க முத்து தாலி கட்டி விட்டா, இந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் புடிச்சுக்கிச்சு, தொட்டு விட்டா. புடிச்சவனோட வாழ்றது தானே அந்த பொண்ணுக்கு நல்லது. அதத்தாங்க நானும் சொன்னேன், பெரிய கொண்டு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அவர் என்ன தம்பி ஒத்துக்கிறது? அவருக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? என்னையா எல்லாரும் பாத்துட்டு சும்மா நிக்கிறீங்க? தரந்து சொல்லுடி, ஆடாத ஆட்டம்ல ஆடிட்டு இப்படி அழுதுகிட்டு உட்கார்ந்துட்டு தான் என்ன அர்த்தம் சொல்லு சொல்லு. தாலியோட பெருமை தெரிஞ்சும் கூட அத மதிக்காம உனக்கு நான் மறுகல்யாணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொன்னது ஓ மேல நான் வச்சிருந்த பாசம். ஆனா நீ அத உனக்கு சாதகமாக்கிட்டு இப்ப ஒரு தரங்கட்ட காரியத்தை செஞ்சிட்டி. அம்மா இந்த பாருங்க பெரிய கவுண்டரே, உங்க பொண்ணு செஞ்ச காரியத்தினால இந்த ஊர் மான மரியாதையெல்லாம் கெட்டு போச்சு. உங்க பொண்ணு வயித்துல வளர குழந்தைக்கு இந்த தம்பி தான் அப்ப என்ன ஊரு முன்னாடி ஒத்துக்குச்சு. மரியாதையா உங்க பொண்ணை வெளியே அனுப்பிச்சு வைங்க. உன் பொண்ணு செஞ்சிருக்கிற இந்த காரியத்தினால இனிமே எவனாவது ஒருத்த இந்த ஊர்ல பொண்ணு கேட்டு வருவானாயா? நல்லா பொண்ணை பத்தி வச்சிருக்கியா? ஊருக்கு தான் பெரிய கவுண்டர், உள்ள பார்த்தா ஊரே சிரிக்குது. இந்த மனுஷன் வெளியில போகும்போது தோள்ல கிடக்குற துண்டு எடுத்து இடுப்புல கட்டுறவெல்லாம் இன்னைக்கு இவரை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறான். ஒரே நம்ப வச்சு நான் தான் காரணம் சொல்லிட்டு இருக்கானே அவனா சொல்லுமா? அவனா யோ பெரிய கவுண்டர, நீ எல்லாம் உப்பு போட்டு திங்கிறவரா இருந்தா, மானம் மரியாதை உள்ளவரா இருந்தா உன் பொண்ணு அனுப்பி வை. முழுசா நடந்ததுக்கு அப்புறம் முக்காடு இருக்கியா? சொல்லுமா சொல்லு. அவ எப்படிங்க சொல்லுவா? ஒருத்தனா இருந்தா தானே சொல்லுவா. உன் வயசுல பிறந்தவம்மா, யார் என்ன கட்டாயப்படுத்தி என் கழுத்துல தாலி கட்டினாரோ அவர் கட்டாயத்துக்கு தான் ஆள் ஆயிட்டேன். ஊர்க்கார் இத்தனை பேர் சேர்ந்து கூப்பிடுறமே, கொஞ்சமாவது ஊரை மதிக்கிறாயா? எனக்கு தெரியுமா, இது நீ உன் வாயாலே சொல்லுங்கிறதுக்காகத்தான் நான் அப்படி ஒரு கேள்வியை கேட்டேன். அம்மாடி நானும் தப்பா பேசிட்டேன். தம்பி அவர் அனுப்புற மாதிரி தெரியல, நீங்க போய் அந்த பொண்ணை இழுத்துட்டு வாங்க, நாங்க இருக்கோம். இந்த அறிவு கட்ட ஊர் ஜனங்க முன்னால வந்து உண்மையை சொல்லுமா? வாமா நில்லுங்க. ஊருக்குள்ள எல்லாம் நானே சொல்லிட்டேன். பேசாம வாடி. என்ன விட விட இவ சொல்றது நம்பறீங்க? இவ போய் சொல்றோம், என்ன நம்புங்க? ஐயோ
Ah!
வயிற்றுல வளர்ற உங்க குழந்தையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உண்மையா சொல்றா? என்ன மன்னிச்சிருங்க, எனக்கும் மஞ்சுக்கும் எந்த தொடர்பும் இல்ல. நான் சொன்னதெல்லாம் போய் பாவி இல்லாத பொல்லாதமா சொல்லி பெரிய ஒன்ற குடும்பத்தையே கெடுக்க பாத்தியாடா. தங்கமுத்து அவனை விட்டுடு, நாங்க பாத்துக்கிறோம். புள்ளத்தாச்சு அதிகமா குனிய கூடாதுமா. சத்தியமா ஜெயிச்சது. காசு பணம் தான் பெருசு நினைச்சிட்டு இருந்தேன், இல்ல பாசம் தான் பெருசு நீங்க நிரூபிச்சிட்டீங்க. எப்படியோப்பா தெரிஞ்ச நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருச்சு. அந்த மகமாய்க்கு தான் நன்றி சொல்லணும். தம்பி கொஞ்சம் தள்ளு. என் தங்கம் என் ராஜாத்தி. ஆமா என் பேரனை எனக்கு எப்ப பெத்து கொடுக்க போற? கொஞ்சம் தள்ளுங்க. என்ன நீ, நான் பேத்தின்லாம் நினைச்சிட்டு இருக்கேன். ஆடி போடி, பேரன் தான். இல்ல பேத்தி தான். பேரன் தான். பேத்தி தான். பேரன் தான். பேத்தி தான். என்னடா பேத்தி தான். பேரன் தான். இல்ல பேத்தி. வாட்டனா. அம்மா தண்டை எடுத்துட்டீங்களா? அம்மாவுக்கு ஒரு பேரனும் உங்களுக்கு ஒரு பேத்தி கண்டிப்பா பேத்தி தர சொல்றேன். எப்படி வசதி?